குட் ஈவினிங். நம்ம நேத்து பார்த்தது சீட்டிங்கை பத்தி பார்த்தோம். இன்னைக்கு அதனுடைய தொடர்ச்சியை பார்க்க போறோம். செக்ஷன் 415 சீட்டிங்கை பத்தி சொன்னாங்க நேத்து பார்த்தோம். இன்னைக்கு பார்க்க போறது 420 பார்க்க போறோம். இதனுடைய தொடர்ச்சி அது. சீட்டிங்ல ஒன்னும் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன சொல்லுவாங்க, ஒரு ஆள் எ பர்சன் டிசீவ்ஸ் அனதர் அப்படின்னு சொல்லுவாங்க. டிசீவ்ஸுங்கிறதுக்கு இந்தியன் பீனல் கோட்ல டெஃபினிஷன் ஒன்றும் சொல்லலை, அதுக்கு என்ன இன்டர்ப்ரட்டேஷனும் இல்லை. டிசீவ்னா ஒரு உண்மையை நம்ப வைக்கலை, உண்மையை நம்பலை, பொய்யை நம்புதாங்க, அந்த மாதிரி ஒரு பொசிஷனுக்கு ஒரு ஆளை கொண்டு போகிறோம். இதுதான் டிசீவ். இது பேசிக். இதுக்கு கீழே ரெண்டு விதமான குற்றங்களை செய்யலாம் அப்படின்னு வருது. ஒன்று வந்து ஃப்ராடுலன்லி ஆர் டிஸ்ஆனஸ்ட்லி. சீட்டிங்கில் நேற்று பார்த்தது செக்ஷன் 415, 416, 417, 418, 419 415 பேசிக்காக சீட்டிங்னா என்னன்னு சொல்லுவாங்க. ஒருவரை ஏமாற்றுவது எப்படி அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஒன்று பர்சன் டிசீவ்ஸ் ஆனதர் அப்படின்னு சொல்லுவாங்க. டிசீவ்ஸ்னால் தமிழில் வஞ்சனை செய்தது அப்படின்னு அதை மொழிபெயர்க்கான். அதை சட்டத்தில் அதுக்கான இன்டர்ப்ரிட்டேஷன் இல்லை. ஆனால் அதை என்ன சொல்லுவாங்க, கோர்ட்டில் ஒரு உண்மையை நம்பலை, ஒருவனை ஒரு மாதிரி பொசிஷனை கொண்டு போகிறோம், எப்படி இந்த உண்மையை நீ நம்பாதப்பா அப்படின்னு. வேற ஒரு பொசிஷனை சொல்லுதான், ஒரு பொய்யை நீ நம்ப வைக்காம், நான் உன்னை திருமணம் செய்து கொள்ளுவேன் அப்படின்னு ஒரு பொய் சொல்லி ஒரு பெண்ணை கூட்டிகிட்டு போகிறான், சீட்டிங். அல்லது ஒரு உண்மை, அந்த உண்மையை நம்பலை, அந்த மாதிரி உள்ள விஷயங்களை. ஒன்று டிசீவ்ஸுங்கிறது பேசிக்கு. அதுக்கு கீழே ரெண்டு விதமான குற்றங்கள் செய்யலாம் அப்படின்னு வருது. ஃப்ராடுலன்லி, டிஸ்ஆனஸ்ட்லி, டெலிவரி ஆஃப் ப்ராப்பர்ட்டி, ஒருவனுக்கு மோசடியாக அல்லது நேர்மையற்ற முறையில் ஒருவனுடைய சொத்தை இன்னொருத்தனுக்கு கொடுக்க வைக்கிறது, அல்லது வச்சிருக்க சொத்தை நீயே வச்சுக்கோப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய இது ஒன்று. ரெண்டாவது, இவன் இவ்வளவு வஞ்சனை செய்யாமல் இருந்தால், அந்த பொய்யை நம்ப வைக்காமல் இருந்தால், உண்மையை நம்ப விடாமல் வச்சுருந்தா, அவர் அந்த விஷயத்தை செய்திருக்க மாட்டார், அதை செய்ய வைக்கிறது. இப்போ சொன்ன உதாரணத்தில் ஒரு பெண்ணை ஏமாற்றி ஒருத்தன் கூட்டிகிட்டு போகிறான்னா, இவன் இப்படி ஏமாத்தலைன்னா அந்த பெண்ணை அவங்க கூட போயிருக்க மாட்டான், அவங்க கூட போய் வாழ்ந்துருக்க மாட்டான், அது ஒரு சீட்டிங். அந்த மாதிரி இது இல்லாமல் இருந்தால் அந்த பெண் அந்த வேலையை செய்திருக்க மாட்டான், அதை தான் கொண்டு வரான். He would not do or omit if he was not so deceived. அவ்வாறு வஞ்சிக்கப்படாமல் இருந்தால் அவர் அதை செய்திருக்க மாட்டார். அந்த செயல் காரணமாக அவருக்கு மனதளவில், உடம்பளவில், அல்லது ப்ராப்பர்ட்டி அளவில், அல்லது நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுகிறது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போது ரெண்டு விதமான குற்றங்கள் வருது இதில். ஒன்று டிசீவ்ங்கிறது காமன், பொய்யை நம்ப வைக்கிறது, உண்மையை நம்பாதான்னு சொல்ல வைக்கிறது. அதுக்கு கீழே ரெண்டு வருது. ஒன்று சொத்தை கொடு, இல்லாட்ட வச்சிருக்க சொத்தை அவனை வைக்க விட்டுருது, அல்லது இவன் இப்படி செய்யாமல் இருந்தால் அவன் அந்த வேலையை செய்ய மாட்டான், அப்படி ஒரு வேலையை செய்ய வைக்கிறது. ஒருத்தனை ஏமாற்றி பணம் பறிக்கிறது ஃபஸ்ட்டு கேட்டகரி, ஒரு பெண்ணை ஏமாற்றி தான் கூட இருக்க வைக்கிறது செகண்ட் கேட்டகரி. ஏமாற்றாம இருந்தால் அவன் செய்திருக்க மாட்டான். இதைத்தான் செக்ஷன் 415 சொல்லுதாங்க. இதுக்குள்ள தண்டனையை 417 சொன்னாங்க. அப்புறம் ஆள் மாறாட்டங்கிறதையும் நம்ம நேற்று பார்த்து நிறுத்தியிருந்தோம். ஆள் மாறாட்டங்கிறத 416 சொல்லியிருந்தோம். அதை எப்படி அடுத்த மாதிரி நடிக்கிறது, அல்லது அடுத்தவனுக்கு பதிலாக இருக்குது, இல்லாட்ட அடுத்தவனுக்கு நான் தான் அப்படி அந்த ஆள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை சொல்லுவோம். இது ஆள் மாறாட்டம். இது போக நம்ம இதுக்கு தண்டனையாக 417 சொல்லுவாங்க என்ன தண்டனைன்னு. 418 ஒருத்தர் அவருடைய கடமையாக இருக்கும்போது அவர் அதை செய்தார்னா எப்படி அப்படிங்கிற ஒரு தண்டனை அப்படிங்கிறத சொல்லுவான். எப்படி ஒரு செக்யூரிட்டி கார்டு நம்ம வச்சுருக்கோம், அவரே திருடிட்டு போனார்னா, அவரே நம்மளை ஏமாத்தினார்னா, ஒரு ஸ்பெஷல் அவருக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும். மற்றவனை போல இல்லை, நம்ம நம்பி அவரை கொடுத்துருக்கோம், அதனால் அங்கே ஒரு தண்டனைன்னு 418 சொன்னான். 419 சீட்டிங் பை பர்சனைசேஷனுக்கு என்ன தண்டனைன்னு சொல்லுவான். இனி ஒரு முக்கியமான செக்ஷன் வருது, எல்லாருக்கும் தெரிஞ்ச செக்ஷன் 420, சீட்டிங் அண்ட் டிஸ்ஆனஸ்ட்லி இன்டியூசிங் டெலிவரி ஆஃப் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு. இது எல்லா இதிலையும் ஏமாத்திரி பணம் பறிச்சான்னா அப்படி வரும். ஒன்று ஃபஸ்ட்டு, எ பர்சன் சீட்ஸ்
அப்படின்னு சொன்னால் செக்ஷன் 415 சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒத்துருக்கணும். இது வந்து 415 ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அக்ரவேட்டட் ஃபார்ம். 415 ஒரு செக்ஷன் ஒத்து இருக்கு. அது ஃபர்ஸ்ட் லைன்லேயே அவங்க சொல்லும் போதே எ பர்சன் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது முடிச்சு ரெண்டாவது, he dishonestly induces a person so deceived to deliver any property to any person. ஒரு ஆளுக்கு ஒரு சொத்தை கொடுக்கறதுக்கு வைக்காம 415 ஒரு டெஃபினிஷன்ல சொத்தை கொடுக்கறது தான் வருது. இது அக்ரவேட்டட் ஃபார்ம். அதில் கொஞ்சம் 417 சொல்லக்கூடிய தண்டனை ஒரு ஒரு வருஷம் தான் சொல்லுவாங்க. இது கொஞ்சம் அதை விட அதிகமாக சொல்லலாம். அதுக்காக தான் 420 வரும். Dishonestly induces a person so deceived to deliver any property to any person. அடுத்தவனுக்கு யாராவது ஒரு சொத்தை கொடுக்க வைக்கிறது, ஒரு சொத்தை கொடுக்காம, இது ஒன்று. ரெண்டாவது, make or alter or destroy whole or any part of the valuable security. ஒரு மதிப்பு மிக்க ஆவணம், ஒரு மதிப்பு மிக்க பத்திரம் அப்படின்னு சொல்லலாம். அது செக்ஷன் 30 அதை பற்றி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே ஒரு தடவை பார்த்தோம். வேல்யூபிள் செக்யூரிட்டினா என்னன்னா, இட் டினோஸ் ஏ டாக்குமெண்ட் அல்லது டாக்குமெண்ட் மாதிரி ஒரு ஆவணம் அல்லது ஆவணமாக கருதப்படுவது. அதன் வழியாக வேறு எ லீகல் ரைட் இஸ் கிரியேட்டட், ஒரு சட்டப்பூர்வமான ஒரு உரிமை உருவாக்கப்படுகிறது, அல்லது எக்ஸ்டெண்டட், டிரான்ஸ்ஃபர்ட், ரெஸ்ட்ரிக்டட், எக்ஸ்டிங்விஷ் ஆர் ரிலீஸ்ட், எப்படியாவது இருக்கலாம். ஒரு உரிமை உருவாக்கலாம், மாற்றி கொடுக்கலாம், வேண்டாம்னு வைக்கலாம், அல்லது அதில் சில கட்டுப்பாடுகளை விதிக்கலாம். இது ஒன்று. ரெண்டாவது, வேர்பை எனி பர்சன் அக்னாலஜஸ் தட் ஹீ லைஸ் அண்டர் எ லீகல் லைபிலிட்டி. நான் உனக்கு கடன்பட்டு இருக்கிறேன் சொல்லுதான், அது ஒரு லீகல் லைபிலிட்டி. அல்லது ஹேஸ் நாட் எ செர்டன் லீகல் ரைட், எனக்கு உரிமை இல்லை. அப்போ ஒரு வீட்டுக்கு விலைப்பத்திரம் எழுதினீங்கன்னா அது ரைட் இஸ் கிரியேட்டட், ஒரு வேல்யூபிள் செக்யூரிட்டி. சேல் டிட் இஸ் எ வேல்யூபிள் செக்யூரிட்டி. ரெண்டாவது, எனி பர்சன் அக்னாலஜஸ் ஹீ இஸ் அண்டர் லீகல் லைபிலிட்டி. அவன் ஒரு ப்ராமிசர் நோட் எழுதி கொடுத்தான், நான் உன்னிடம் கடன்பட்டு இருக்கேன், 5 கழிச்சு, 6 கழிச்சு, அல்லது 3 நான் உனக்கு தாரன்னு சொல்லுதான், அது ஒரு வேல்யூபிள் செக்யூரிட்டி. அல்லது ஹீ ஹாஸ் நோ ரைட், எனக்கு இதில் சில உரிமைகள் இல்லை, நான் விட்டு கொடுக்கேன் அப்படின்னு சொல்லுதான், அதை கன்ஃபார்ம் பண்ணுவோம், ஒரு விடுதலை பத்திரத்தை அப்படி சொல்லலாம். இதைத்தான் வேல்யூபிள் செக்யூரிட்டி. இதை தான் செக்ஷன் 420 சொல்லுதான். ஃபர்ஸ்ட் என்ன, டெலிவரி ஆஃப் ப்ராப்பர்ட்டி. ரெண்டாவது, டு மேக், ஒன்று செய்யணும் அல்லது அதில் ஒரு மாற்றம் வருத்தணும், அல்லது டெஸ்ட்ராய் ஹோல் ஆர் எனி பார்ட். ஒரு வேல்யூபிள் செக்யூரிட்டியை ஒரு ஆளை எழுத வைக்கிறது ஏமாற்றுதல் மூலமாக, வஞ்சனை மூலமாக ஒரு ஆளை ஒரு பத்திரத்தை எழுத வைக்கும், அல்லது மாற்ற வைக்கும், அல்லது அதை அழிக்க வச்சிடும், அதை கிழிச்சு போடுப்பா அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏமாந்து ஒரு டாக்குமெண்ட் வாங்கி பார்க்கா, ஏ இது செல்லாதுப்பா அப்படின்னு சொல்லுதான், அவன் பிடிச்சி இதை கிழிச்சு போட்டுப்பா அப்படின்னு சொன்னால் அவன் கிழிச்சு போட்டான். இப்போ என்ன செல்லாதுன்னு சொல்லுது, ஒரு பொய், பொய் அவரை நம்ப வைக்கும். அவர் என்ன செய்தார், கிழிச்சு தூரப்பட்டார். மேக் ஆல்டர் ஆர் டெஸ்ட்ராய் எ வேல்யூபிள் செக்யூரிட்டி. அது வேல்யூபிள் செக்யூரிட்டியாக இருக்கலாம், அல்லது எனி திங் சைன்டு சீல்டு விச் இஸ் கேபபிள் ஆஃப் பீயிங் கன்வெர்டட் இன் எ வேல்யூபிள் செக்யூரிட்டி. வேல்யூபிள் செக்யூரிட்டியாக மாற்றப்படக்கூடிய ஒரு விஷயம், ஒரு வெள்ள பேப்பரில் கையெழுத்து போட்டிருக்காரு, ஸ்டாம்ப் பேப்பரில் கையெழுத்து போட்டிருக்காரு, அதை ஸ்டாம்ப் பேப்பரில் கையெழுத்து போட வைக்காம், அல்லது ஸ்டாம்ப் பேப்பரில் கையெழுத்து போட்டு வச்சிருக்கத இது என்னப்பா இதை கிழிச்சு போட்டுரு அப்படின்னு கிழிச்சு போட வைக்காம், அல்லது அதை டெஸ்ட்ராய் ஆர் ஆல்டர், அப்படி உள்ள விஷயங்களை நம்ம செய்து அது சீட்டிங் அப்படின்னு வருது. அதில் எதில் சீட்டிங்கில், 420 தண்டனையாக கொடுக்கக்கூடிய அளவு வரும். 415 சீட்டிங்கை டிஃபைன் பண்ணியிருக்கோம். 420 சீட்டிங், அசிய கான்சிக்வன்ஸ் ஆஃப் சச் சீட்டிங், இந்த ஆள் இதெல்லாம் செய்தான். டிஸ்ஆனஸ்ட்லி இன்டியூசிங் எ பர்சன் ஸோ டிசீவ்ட், ஒரு ப்ராப்பர்ட்டியை கொடுக்க வைக்காம், அல்லது ஒரு வேல்யூபிள் செக்யூரிட்டியை எழுத வைக்காரு, மாற்ற வைக்காரு, அது அழிக்காரு. அது போக ஒரு வேல்யூபிள் செக்யூரிட்டியாக மாற்றக்கூடிய வகையில் உள்ள ஒன்றை அவர் என்ன செய்தார், எழுத வைக்காரு, அழிக்க வைக்காரு, இப்படி உள்ளது வருது. இதுக்கு கொஞ்சம் தண்டனை வந்து அதிகம். அதனால தான் எல்லோரும் எந்த செக்ஷன் வந்தாலும் சரி இதை 420
போட்டுருது. இதுக்கு 7 வருஷம் தண்டனை. நீங்கள் அங்கே போனீங்கன்னா ஏமாற்றுதல் அப்படின்னா தண்டனை 417 தண்டனைங்கிறது கொஞ்சம் குறைஞ்ச தண்டனை. அதனால் எல்லோரும் என்ன செய்வாங்க, மெதுவாக 417 வந்தால் கூட 417 என்ன சொல்லுவாங்கன்னா, அஃபண்டர் ஹூ சீட் ஷால் பி பனிஷ் வித் இம்ப்ரிசன்மெண்ட் எய்தர் டிஸ்கிரிப்ஷன் விச் மே எக்ஸ்டெண்ட் டு 1 இயர். 1 வருஷம்தான். ஆனால் 420 போனீங்கன்னா அது வேல்யூபிள் செக்யூரிட்டி அப்படின்னு வர்றதுனால, ஒரு ப்ராப்பர்ட்டி ஒருத்தனை ஏமாற்றி வாங்குறதுனால அங்கே 7 வருஷம் தண்டனை வரைக்கும் வருது. இது கொஞ்சம் சீரியஸ் அஃபென்ஸ். இதை என்ன செய்யணும், இந்த சீரியஸ் அஃபென்ஸ்னால் அங்கே டிஸானஸ்ட் இன்டென்ஷன் இருக்கும், அதை ஏமாற்றி இருக்கணும், கிரிமினல் லைபிலிட்டி அதை டாக்குமெண்ட்டை கொடுத்துருக்கணும் அப்படின்னு. முபாரக் அலி அகமது வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பாம்பேயில் ஒரு கேஸு. அவர் என்ன செய்தாரு, அவர் பாகிஸ்தான்கார். இது 1957 பாகிஸ்தான் பிரிந்ததுக்கு முன்னால் உள்ள கேஸாக இருக்கும், அல்லது பிரிஞ்ச உடனே ரிலேஷன்ஷிப் எல்லாம் மோசமாகாத காலத்தில் உள்ள கேஸ். கோவாலத்திற்கு ஒருத்தருக்கு அரிசி இம்போர்ட் பண்ணணும், பாம்பேயில் ஒரு ஃபார்வர்டிங் ஏஜெண்ட்டை பார்க்கார். அவருக்கு கராச்சியில் இருக்க ஒருத்தரை சொல்லுதாரு, அவன் ஐயா எல்லா அரிசியெல்லாம் வாங்கி வச்சுட்டேன், கப்பலில் ரெடி பண்ணி வச்சுட்டேன், எல்லாம் சாக்கில் அடைச்சி வச்சா கப்பலில் இடம் பிடிச்சி வச்சுருக்கேன், நீ துட்டு அனுப்பினா பைசா அனுப்பினா வாங்கி பாக்கெட் வச்சுட்டு போயிட்டான். இப்போ என்ன, அவன் வந்து அவன் இன்டென்ஷனை சீட் பண்ணிட்டான், கப்பலில் இடம் பிடிச்சி வச்சுருக்காங்க, அரிசியை அடுக்கி வச்சுருக்காங்க, இதெல்லாம் பொய். அப்போ பொய்ய உண்மை என்று நம்ப வச்சுட்டாங்க. அப்படி இருக்க விஷயத்தில் இது ஒரு பொய்யான விஷயம், ஒரு சீட்டிங். கடைசி எல்லாம் முடிஞ்ச பிறகு பணம் வாங்கின பிறகு ஒன்றும் கொடுக்கல, ரைஸ் நாட் டெலிவர்டு. சுப்ரீம் கோர்ட்டில் போயில இது காஸ் ஆஃப் ஆக்ஷன் இங்கே இல்லை, இது பாகிஸ்தான் கோர்ட்டுக்கு போனோம் அப்படியெல்லாம் சொன்னாங்க. இது வந்து ஓவர் ஃபோனு தான் நிறைய விஷயம் பேசினாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இது பாம்பேயில் உள்ளது தான், இது செக்ஷன் 420 தான், இது நீ ஏமாற்றி ஒருத்தன்ட்ட இருந்து பணத்தை வாங்கிட்ட அப்படின்னு சொல்லியிருக்கான். சுஷில் குமார் தத்தா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெர்சஸ் ஸ்டேட்டில் என்ன சொல்லுதாங்க, ஒருத்தர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் கேஸ்டை தப்பாக சொல்லிட்டாங்க, கேஸ்டை தப்பாக சொல்லி ஏமாற்றி அவனை அட்வான்டேஜஸாக எடுத்துக்கிட்டாங்க. அதில் என்ன சொல்லுவாங்க, ஹைகோர்ட்டு ஹைகோர்ட்டு ஃபார் த ரீசன் பை சச் ஆக்ட் ஹி ட்ரூ சம் அடிஷ்னல் அட்வான்டேஜஸ் ஃப்ரம் த யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். அதனால் அவர் கொஞ்சம் அடிஷ்னல் அட்வான்டேஜ் எடுத்துட்டார், அவர் 420 தப்பு தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு அதில் தீர்ப்பளிக்காங்க. இது சீட்டிங்கை பற்றி மொத்தம் உள்ளது. இதோட சீட்டிங் முடிஞ்சுட்டு இனி நம்ம அடுத்த லெவலுக்கு போக போகிறோம், அடுத்த பார்ட்டுக்கு. இதில் சந்தேகம் இருந்தால் கேளுங்க, நம்ம அடுத்து போகலாம். யாருக்கா சந்தேகம் இருக்கா? சொல்லுங்க சார். ஒரு பொருளை உங்களுக்கு விற்கிறேன், அதுக்காண்டி ஒரு அமௌண்ட் தாங்கன்னு சொல்லிட்டு அந்த பொருளை விற்காம ஏமாத்தினா அது வந்து சீட்டிங் வருமா வராதா சார்? இந்த சீட்டிங்ல தான் ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று வந்து நம்ம இந்த சீட்டிங்கை படிக்கும்போது டிஸ்ஆனஸ்ட் இன்டென்ஷன் வருது, ஃப்ராடுலன்ட்லி டிஸ்ஆனஸ்ட்லி அப்படின்னு கண்டிஷன் போட்டிருக்கோமா, அது இருந்து நீங்கள் ஒரு செயலை செய்தாலும் அது சீட்டிங்னு வரும். அவர் என்ன சொல்கிறாரு, நான் இன்னைக்கு போய் இவ்வளோ பொருளை நான் வாங்குதேன், அவனுக்கு நான் பணம் தந்துருந்தேன், 1 மாதம் கழித்து நான் பணம் தரேன், எனக்கு பொருளை தான்னு கேட்காரு, ஒரு கொஞ்சம் பொருளை வாங்குதார், வாங்கி அவர் ஊருக்கு கொண்டு போயிட்டார், கொண்டு போய் இந்த கேஸை எடுத்து விடுவோம் அவன் அரிசி கடைக்கார அங்காலேயே. இவர் என்ன சொல்லுதாரு, கடன் சொல்லி வாங்கிட்டு போறாரு, ஒரு 100 மூட அரிசி கடன் வாங்கி இவர் வாங்கிட்டு போயிட்டார். இவர் மனசுல இன்டென்ஷன் வந்து கெட்ட நோக்கம் இல்லை. என்ன 100 மூட அரிசி 1 மாசத்துல வித்துருவோம், வித்த உடனே இவனுக்கு 30 நாள் கழிச்சு பணத்தை கொடுத்துருவாங்க. 100 மூட அரிசியை வாங்கிட்டு போனார், ஊர்ல வெள்ளம் வந்தது, வெள்ளத்துல மூடையெல்லாம் போயிட்டு அவரால் விற்க முடியல, பணம் கொடுக்க முடியல. இவரை நம்ம சீட்டிங்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன், அங்கே டிஸானஸ்ட் இன்டென்ஷன் அட் த டைம் ஆஃப் என்டரிங் இன் யுவர் கான்ட்ராக்ட். என்ன இருக்கு, அவர் பணம் வாங்க போகும்போது என்னன்னாரா, டிஸானஸ்ட் இன்டென்ஷன் வழியா இவன் ப்ராப்பர்ட்டியை நம்ம வாங்கிடணும், இவன்ட்டு இருந்து அரிசி முடியா வாங்கிடணும் அப்படின்னு டிஸானஸ்ட் இன்டென்ஷன் இல்லை, அதனால அது சீட்டிங் இல்லை. அதே சமயத்தில் ஒருத்தன் இவனுக்கு நான் பணமே கொடுக்க மாட்டேன், இவனை ஏமாற்றி நான் வாங்கிக்கிடுவேன், 100 மூட அரிசியை வாங்கிட்டு இவனை நான் பணம் கொடுக்க மாட்டேன்னு நினச்சி வாங்கியிருந்தாங்கன்னா அது சீட்டிங். அட் த டைம் ஆஃப்
டெலிவரி ஆஃப் ப்ராப்பர்ட்டி டிஃப்ராடட் அப்படின்னு வந்திருக்கணும், ஃப்ராடுலன்ட்லி ஆர் டிஸ்ஆனஸ்ட்லி அப்படின்னு நம்ம அங்கே சொல்லியிருக்கணும். புரியுதா? புரியுது சார். ஓகே சார். சார் சொல்லுங்க. இப்போ லாஸ்டா ஒரு இல்லஸ்ட்ரேஷன் சொன்னீங்களா சார், இந்த அரிசி மூட்டை. ஆமா. அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இல்ல, என்கிட்ட பொருள் வாங்கிட்டு போயிட்டாங்க, அவங்களோட இது வந்து வெள்ளத்துல பிரச்சனை ஒண்ணு, அவங்க வந்து தண்டனை அனுபவிக்கணும் எப்படின்னா நம்ம ஐபிசி படி போவோம் திருநெல்வேலில். நமக்கு காம்பன்சேஷன் வேணும்னா சிவில்ல போகணும், ரெண்டையும் சேமா போக முடியுமா சார்? போலாமா? ஒரு தப்புக்கு தண்டனை இல்லையா? சிவில் என்ன போய் கேட்க போறீங்க நீங்க? ஐயா ஏன் பணத்தை நீங்க வாங்கிட்டு வாங்கிட்டாங்கன்னு தானே கேட்க போறோம் சிவில்ல, அது தண்டனையா இல்லையா? சிவில் கோர்ட்ல போய் என்ன கேட்பீங்க? அவனுடைய சொத்துக்கள்ல இருந்து எனக்கு அவனுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்து என்னுடைய சொத்தை வசூலிச்சுட்டாங்கன்னு தான் நம்ம கேட்க போறோம். அப்ப தண்டனை இல்லாது கிரிமினல் தான், ஒரு குற்றத்துக்கு ரெண்டு தண்டனை வரக்கூடாதுன்னு இருக்கு. சார் இப்ப செக் ரிட்டர்ன் வருது, செக்ஷன் 138 கேஸ் போடுவாங்க, அது கூட 420 சேர்த்து போடுவாங்க. அப்படி எல்லா இடமும் நடக்கக்கூடியதுதான், ஏன்னா ரெண்டு ரெண்டு டிரான்சாக்ஷன் அப்படின்னு ஒரு தீர்ப்பு கூட இருக்கு. நீ செக் கொடுத்தது பணம் இருக்குன்னு சொல்லி கொடுத்து அது ஒரு டிரான்சாக்ஷன், நீ அவன்கிட்ட பணம் பொருளை வாங்கிட்டா கொடுக்கணும்னு எண்ணம் இல்லாமல் வாங்கின அப்படிங்கிறது ஒரு டிரான்சாக்ஷன் அப்படின்னு ரெண்டு கேஸும் போடலான்னு தீர்ப்புகள் இருக்கு. இனி நம்ம போறது ஃப்ராடுலன்ட் டீல்ஸ் அண்ட் டிஸ்போசிஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு. அதாவது ஒரு கோர்ட்டு கேஸ் நடக்கு, இவ கடை வாங்கிட்டான், கடை வாங்கிட்டு கோர்ட்டில் சிவில் கோர்ட்டில் கேஸ் நடக்கு, கோர்ஸ் தீர்ப்பு வரும்போது அதிலிருந்து இவர் தப்பிக்கணும். தீர்ப்பு வரும்போது என்ன கொண்டு வருவார்? அட்டாச்மெண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி கொண்டு வர போகிறார். அட்டாச்மெண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி கொண்டு வந்தால் இவருடைய சொத்தை எடுத்து கோர்ட் என்ன செய்ய போகுது? வித்து அவனுக்கு கொடுக்க போகுது. அதை இவர் தடுக்கணும். அதுக்கு சில ஏற்பாடுகளை பண்ணுதார், அதை ஒரு 4 செக்ஷனாக வச்சுருக்காங்க. இது ஒரு 2-3 இடத்துல வரும் இதே செக்ஷன். ஒரு கிரிமினல் கேஸ்லையோ ஒரு சிவில் கேஸ்லையோ வாரல்ல இதே மாதிரி ஒழிச்சு வச்சாங்கன்னா எப்படின்னு ஒரு இடத்துல வருது. இந்த இடத்துல வந்து ஃப்ராடுலண்ட் டீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏமாற்றுதலுக்காக செய்யக்கூடியதுன்னு ஒரு 4 வகையானது. தன்னுடைய சொத்தை அட்டாச்மெண்டாக போயிடும் அப்படிங்கிறத தடுக்கிறதுக்காக ஒன்று, தனக்கு யாராவது தர வேண்டியிருந்ததுன்னா அதை வாங்கி அவனுக்கு கொடுத்துருவாங்கன்னு அதை காப்பாற்ற அப்படி உள்ள டிரான்சாக்ஷனுக்குன்னு சொல்லிட்டு இதில் போடுவாங்க. அதை இந்த 4 செக்ஷன், அது பெரிய இம்பார்ட்டன்ஸ் ஒன்றும் இருக்காது, அது 2-3 இடத்துலையும் வரும், பார்த்துக்கிடுங்க. அதான் நான் சொல்லுவேன். டிஸ்ஆனஸ்ட் ஃப்ராடுலன்ட் ரிமூவல் ஆர் கன்சீல்மெண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி டு ப்ரிவெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அமங் கிரெடிட்டர்ஸ். என்ன இருக்குன்னா ரிமூவல் ஆர் டிரான்ஸ்ஃபர், ஏ எங்கேயா மாற்றி கொண்டு போயிருந்தாரு இல்லாட்டா மறைச்சி வைக்காரு. ஏ பர்சன் டிஸ்ஆனஸ்ட்லி ஆர் ஃப்ராடுலன்ட்லி ரிமூவ்ஸ் கன்சீல்ஸ் ஆர் டெலிவர்ஸ் எனி ப்ராப்பர்ட்டி. மறைச்சி வைக்காரு, ஒழிச்சு வைக்காரு, எங்கேயாவது யார்கிட்டயாவது கொடுத்துருந்தாரு. ரெண்டாவது டிரான்ஸ்ஃபர்ஸ் ஆர் காசஸ் டு பி ட்ரான்ஸ்ஃபர் த ப்ராப்பர்ட்டி, அதான் யாருக்காவது மாற்றி விட்டுருந்தார். வீட்டில் குடோன் முழுக்க அரிசி மூட அடுக்கி வச்சுருக்காரு, இவரை வாங்கின அரிசி வாங்கின இடத்துல அவனுக்கு துட்டு பணம் கொடுக்கல, அவன் கோர்ட்டு கேஸை அட்டாச்மெண்ட்னு வந்துடுவான்னா அந்த அரிசியை பூரா தூக்கி எங்கேயோ கொண்டு போயிட்டாரு. ஃப்ராடுலன்ட்லி ரிமூவ்ஸ் அல்லது கன்சீல்ஸ் ஆர் டெலிவர்ஸ் அப்படின்னு ஒரு ரிமூவர் அல்லது டிரான்ஸ்ஃபர், யாருக்கா டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்காரு. இப்படி செய்யக்கூடிய செயலை ஹீ டஸ் ஸோ வித்தவுட் அடிக்குவேட் கன்சிடரேஷன். பணத்தை வாங்கிட்டு கொடுத்தா தப்பு இல்லை, ஐயா பணத்தை வாங்கியிருக்காரு, அது நார்மல் டிரான்சாக்ஷன், இப்படி செய்யலாம். இப்படி ஒரு பொருளை மறைக்காரு, மாற்றி வைக்காரு, கன்சிடரேஷன் இல்லாமல் செய்தார். இது எதுக்காக செய்தார்? ஹீ டஸ் அ சாக்ட் வித் இன்டென்ஷன் டு ப்ரிவெண்ட் ஆர் நாலேஜ் தட் இட் இஸ் லைக்லி டு ப்ரிவெண்ட். இப்படி செய்தால் நம்ம தடுத்து விடலாம் அல்லது
தடுத்து விடலாம் என்று அறிந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். எதா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அமங் த லா, அக்கார்டிங் டு த லா அமங் த கிரெடிட்டார் ஆர் கிரெடிட்டார்ஸ், தனக்கு கடன் கொடுத்தவர்களிடையே தன்னுடைய சொத்து பாகம் வைத்து பிரித்து கொடுப்பதற்கு எதிராக தடுப்பதற்காக சொத்துக்களை மறைத்து வைக்கிறார். கன்சிடரேஷன் இல்லாமல் யாருக்காவது கொடுக்காரு. ஒரு ஃப்ரெண்டு இருப்பான், அவன்கிட்ட ஏதோ நான் பணம் வாங்கின மாதிரி ஒரு சேல்ரி எழுதி கொடுத்துருவாரு, இல்லை அதை யாராவது ஒரு ஆளுக்கு கிஃப்ட்டு கொடுக்க மாதிரி எழுதியிருந்தாரு. அப்படி உள்ள விஷயங்களை இதில் ஒரு தண்டனையாக கொண்டு வராங்க, ஒரு 2 வருஷம் தண்டனைப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இதே இது செக்ஷன் 53 ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டியில் இதே விஷயம் வருது. இதே மாதிரி நீ ஒழிச்சு வச்சேன்னா அந்த டிரான்சாக்ஷன் வாய்டபுள் அட் த ஆப்ஷன் ஆஃப் தி கிரெடிட்டார்னு வருது. அங்கே வந்து ஒரு ஆப்ஷன் கொடுக்காங்க, இப்படி ஒருத்தன் செய்திருந்தான்னா கிரெடிட்டார் போய் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டியில் அது வாய்டபுள், அந்த டிரான்சாக்ஷனை செல்லாதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு அங்கே சொல்லுதாங்க. இங்கே என்ன சொல்லுவாங்க, நீ அப்படி செய்தியா அவனை ஜெயிலில் பிடிச்சி போடுவேன் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு தண்டனையாக கொடுக்காங்க. இது இந்த செக்ஷன். அடுத்தது டிஸ்ஆனஸ்ட்லி ஆர் ஃப்ராடுலன்ட்லி ப்ரிவெண்டிங் டெட் ஃப்ரம் பீயிங் அவைலபிள் டு கிரெடிட்டார்ஸ். இவன் ஒரு இடத்துல கடன் வாங்கினான், ஒரு 5 லட்சம் கடன் வாங்கினான்னு வைக்கலாம். அப்போ 5 லட்சம் கடன் வாங்கினா கொடுக்கல, அவன் கோர்ட்டுக்கு போயிட்டார். கோர்ட்டுக்கு போயிட்டு அந்த 5 லட்சத்துக்கு அவர் ஒரு அட்டாச்மெண்ட் ஆர்டர் கொண்டு வரப்போகிறார். அந்த சமயத்தில் இவன் வேற ஒரு ஆளுக்கு இவர் கொடுத்துருக்காரு, இல்லை உதாரணத்துக்கு ஒரு பேங்க்லேயே பணம் போட்டு வச்சுருக்காருன்னு வைங்க. இப்போ இவருக்கு பணம் வர வேண்டியிருக்கு, ஆனால் இவர் கொடுக்க வேண்டியதுக்கு அவர் கோர்ட்டுக்கு போயிட்டு அட்டாச்மெண்ட் ஆர்டரோடு வந்துடுவார் அப்படின்னு இவருக்கு ஒரு பயம். அப்படி இருக்கையில் என்ன செய்தார், எ பர்சன் டிஸ்ஆனஸ்ட்லி ஃப்ராடுலன்ட்லி ப்ரிவென்ட்ஸ் எனி டெட் ஆர் டிமாண்ட் டியூ டு ஹிம் ஆர் டு எனி அதர் பர்சன் ஃப்ரம் பீயிங் மேட் அவைலபிள் அக்கார்டிங் டு லா. அதை என்ன செய்தார், அதை தடுத்துருதார். இவருக்கு வர வேண்டிய பணத்தை வசூல் செய்துட்டு நீதிமன்றங்கள் இவர் கொடுக்க வேண்டிய ஆளுக்கு கொடுக்கதை தடுக்காரு அப்படிங்கிறத இந்த செக்ஷனில் சொல்லுது. இவருக்கு ஒரு இடத்துல கடன் வாங்கியிருக்கணும், அந்த கடன் கொடுத்தவர் கோர்ட்டில் போய் ஆர்டர் வாங்கிட்டு வரப்போகிறாரு, அதே சமயத்தில் இவர் இன்னொருத்தர் கொடுத்துருக்காரு, அவர் வந்து கொடுக்க வேண்டியதை இல்லாமல் ஆக்கியிருந்தார். அடுத்தது 423 டிஸ்ஆனஸ்ட் ஆர் ஃப்ராடுலண்ட் எக்ஸிக்யூஷன் ஆஃப் டீட் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் கண்டெய்னிங் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கன்சிடரேஷன். ஒரு டீடு எழுதி கொடுக்காங்க, டீடு எழுதி கொடுத்ததில் எ பர்சன் டிஸ்ஆனஸ்ட்லி ஆர் ஃப்ராடுலண்ட்லி சைன்ஸ் எக்ஸிக்யூட்ஸ் ஆர் பிகம்ஸ் எ பார்ட்டி. 3 விஷயம் கையெழுத்து போடுறாரு, எக்ஸிக்யூட் அந்த நீதிமன்ற இந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் எல்லாம் எழுதி கொடுக்காரு, அல்லது அதில் ஒரு பார்ட்டியாக இருக்காரு, டு எனி டீட் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ருமெண்ட், அதில் வந்து அதன் வழியாக ஒரு ப்ராப்பர்ட்டி மேலே ஒரு ட்ரான்ஸ்ஃபர் நடக்கு, இல்லாட்ட அதில் ஒரு சார்ஜ் எழுதி வைக்காங்க, அல்லது ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணுவாங்க அடமானம் வைக்காங்க ப்ராப்பர்ட்டியாக, அல்லது அதில் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்காங்க. இப்படி உள்ள விஷயம், ஒரு டாக்குமெண்ட் எழுதுவாங்க, அதில் ஒருத்தர் கையெழுத்து போடுறதால் அதில் ஒரு பார்ட்டியாக இருக்கார். அதில் என்ன இருக்குன்னா அந்த டாக்குமெண்ட்டில் தேர் இஸ் எ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டிங் டு சச் ட்ரான்ஸ்ஃபர் கன்சிடரேஷன். கன்சிடரேஷனை பற்றி ஒரு தவறான தகவல் இருக்கின்ற அங்கே ஒரு ட்ரான்ஸ்ஃபர், இல்லாட்டா யார் அப்படிங்கிறத அந்த பெனிஃபிட் யாருக்கு போகுதுங்கிறத பற்றி ஒரு தவறான தகவல், இப்படி இருக்கிறதுல யார் பார்ட்டியாக இருந்தாலும் அவன் தண்டனைக்குரியவர் 2 வருஷம். இப்போ முதல் என்ன பார்த்தோம், யார் பேருக்காவது அவர் மாற்றி கொடுக்காருன்னு சொல்லுவோம். ரெண்டாவது என்ன பார்த்தோம், யார் பேர்லையாவது அவருக்கு வர வேண்டியதை ஏதோ செய்து அடுத்தவனுக்கு வராமல் வச்சுருக்கார். இதுக்கு துணை நின்றவர்களை பிடிக்கிறதுக்காக இங்கே ஒரு செக்ஷன் வைக்காங்க. ஒரு டாக்குமெண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுதார், ஃபஸ்ட்டு முத பார்த்ததில் ட்ரான்ஸ்ஃபர்னு பார்த்தோம். அந்த மாதிரி உள்ள விஷயத்தில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு பர்பஸ் டு ட்ரான்ஸ்ஃபர் ஆர் சப்ஜெக்ட் டு சார்ஜ் ஆர் இன்ட்ரெஸ்ட்டு ஒரு ப்ராப்பர்ட்டியாக மாற்றுதார் அல்லது மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அந்த மாதிரி உள்ளது. அதில் கன்சிடரேஷனை பற்றி தப்பாக இருக்குது, அல்லது யாருக்குடையதுன்னு ஒரு தப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த அளவுக்கும் தண்டனை. அப்போ இவருக்கு துணை நின்றவர்களையும் தண்டிக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. 4வது டிஸ்ஆனஸ்ட் ஆர் ஃப்ராடுலண்ட் ரிமூவல் ஆர் கன்சீல்மெண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. எ பர்சன் டிஸ்ஆனஸ்ட்லி ஃப்ராடுலன்ட்லி கன்சீல்ஸ் ரிமூவ்ஸ் எனி ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஹிம்செல்ஃப் ஆர் எனி அதர் பர்சன் ஹீ டிஸ்ஆனஸ்ட்லி ஃப்ராடுலன்ட்லி அசிஸ்ட் இன் தி கன்சீல்மெண்ட் ஆர் ரிமூவல்
அல்லது ஹி டிஸானஸ்ட்லி ரிலீசஸ் எனி டிமாண்ட். இவங்களையெல்லாம் தண்டிக்கிறதுக்குன்னு இப்படி ஒரு செக்ஷன். அவனே சொத்தை மாற்றி வைக்கா, அல்லது மாற்றி வைக்கவனுக்கு துணை நிற்கா, அல்லது ஒரு டிமாண்ட் இருக்கிறத நான் ரிலீஸ் பண்ணி கொடுக்க அப்படிங்கிறதுக்கு கூட நிற்காங்க. இவங்களையெல்லாம் தண்டிக்கிறதுக்குன்னு ஒரு நாலு செக்ஷன் வச்சுருக்காங்க. சந்தேகம் இருந்தால் கேளுங்க. அடுத்தது நம்ம மிஸ்சீஃபை பற்றி பார்க்கலாம். சொல்லுங்க. சொல்லுங்களே, அவரை விற்க போறாரு, என்ன காப்பாத்தி கொடுங்க அப்படின்னு கேட்கலாம். அந்த மாதிரி உள்ள விஷயம் பொதுவானது. இவன் சொத்தை வசூல் பண்ணி நீதிமன்றம் அவனுக்கு பணம் கொடுக்கணும், அவ்வளவுதான். அவர் ஒரு கையெழுத்து வெள்ள பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டாருங்களா? என்னென்ன இதுக்குள்ள வந்தா நீங்க சீட்டிங்ல கொண்டு போலாங்க. நீங்கள் இப்படி ஒரு இண்டிவிஜுவல் இன்சிடென்ட்ஸை சொல்லும்போது அதில் அந்த நீங்கள் போகிற போலீஸ் ஸ்டேஷனில் அதை என்ன எடுத்துக்கிடுதாங்கிறத பொறுத்தது. அவங்க கரெக்டாக ரூல் புக்கை பார்த்து ஐபிசியை பார்த்துட்டு கேஸ் எடுக்கிறது இல்லை. இப்படி ஒரு ஷூட்டிங் இருக்குன்னு தெரியும், தெரிஞ்சுக்கிட்டே அதை எடுக்கனாலும் எடுப்பாங்க. அதனால் அதை பொதுவான ஒரு ஆன்சரை அதுக்கு சொல்ல முடியாது. பொதுவான ஆன்சர் நான் என்ன சொல்லுனா, இது இந்த டெஃபனிஷனுக்குள்ளே வந்தால் சீட்டிங். நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன வருது, இந்த வேல்யூபிள் செக்யூரிட்டி ஆர் எனி திங் சைன்ட் கன்வெர்ட் டு பி கேன் பி கன்வெர்டட் அஸ் எ வேல்யூபிள் செக்யூரிட்டி. வெள்ள பேப்பரில் கையெழுத்து வாங்கினாங்கிறது என்னது, வேல்யூபிள் செக்யூரிட்டியாக மாற்றக்கூடிய வகையில் உள்ள ஏதாவது ஒன்று. நீங்கள் சொல்லக்கூடியது வேல்யூபிள் செக்யூரிட்டியாக மாற்றக்கூடியதை இவர் என்கிட்ட கையெழுத்து வாங்கினார், கையெழுத்து வாங்கிட்டு இப்படி செய்திருக்காருன்னு சொல்லக்கூடியது. அதனால் அது சீட்டிங் டெஃபினிஷனுக்குள்ளே வருது. எதில் வருது, எனிதிங் விச் கேன் பி கன்வெர்டட் அஸ் எ வேல்யூபிள் செக்யூரிட்டி. சீட்டிங் டெஃபினிஷனுக்குள்ள தான் வருது. அது போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்கணும்னா கொடுக்கலாம், ஆனால் இண்டிவிஜுவல் கேசஸில் அது எப்படி நடக்குங்கிறத பொறுத்து. நீங்கள் டெஃபினிஷன் எடுத்து பாருங்கள், 420 என்ன வருது, வேல்யூபிள் செக்யூரிட்டி அல்லது ஒன்று டெலிவரி ஆஃப் ப்ராப்பர்ட்டி, ரெண்டாவது வேல்யூபிள் செக்யூரிட்டி, மூணாவது எனிதிங் விச் கேன் பி கன்வெர்டட் அஸ் எ வேல்யூபிள் செக்யூரிட்டி. வெள்ள பேப்பரில் கையெழுத்து வாங்குது, அது சீட்டிங் டெஃபினிஷனுக்குள்ளதான் வருது. நீங்க மணி சுட்டுன்னு போவையில் அங்க என்ன சொல்லணும், இது மெட்டீரியல் ஆல்ட்ரேஷன், என் கையெழுத்த போட்ட பிறகு இதெல்லாம் எழுதுனாங்க அது செல்லாதுன்னு வரணும். இப்ப மிஸ்சீஃப்ங்கிறத பத்தி பார்க்க போறோம். இது வந்து ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, பிரைவேட் ப்ராப்பர்ட்டி, இதெல்லாம் ராங்ஃபுல் லாஸ், ராங்ஃபுல் கெயின்ல இருந்து காப்பாத்துறதுக்காக வருது. அதாவது இவனுக்கு ஒரு லாபமும் இல்லை, அடுத்தவன் சொத்து அழியணுங்கவன்தான் இதுக்குள்ளே கொண்டு வரோம். இப்போ ஒரு பக்கத்து வீட்டில் ஒரு நாய் நிற்கி, நீங்கள் அந்த நாயை தூக்கிட்டு போயிட்டீங்கன்னா என்ன வரும், அல்லது நாயை கூட்டிகிட்டு போயிட்டீங்கன்னா என்ன வருது, தெப்ட். பிஸ்கட்டை போடுதீங்க, நாய் பின்னால் வந்துட்டு தூக்கிட்டு போயிட்டீங்க, அது தெப்ட். இது ஒன்றுமே இல்லை, பக்கத்து வீட்டில் நாய் இருக்க ஒரு கல்லை தூக்கி அடித்து காலை ஒடிக்கிங்க, இதுதான் மிஸ்சீஃப். தனக்கு ஏதாவது லாபம் இருக்கா, ஒன்றும் இல்லை, அடுத்தவனுக்கு நஷ்டம் வரணும், அதுதான் இது. எ பர்சன் வித் இன்டென்ட் டு காஸ் ஆர் நோயிங் தட் ஹீ இஸ் லைக்லி டு காஸ், நான் இந்த செயலை செய்வதால் அவருக்கு நஷ்டம் வரும் அப்படிங்கிற அளவில் ஒரு விஷயத்தை செய்தாங்க, அவருக்கு தெரியுது, அதுதான் நோக்கம் அவருக்கு. அல்லது அவர் என்ன செய்தாரு, இப்படியும் நடக்கலாம் அப்படின்னு அவருக்கு அறிவு இருக்கு. ஒன்று நாலேஜ், அல்லது இன்டென்ஷன்.
என்ன அறிவு இருக்கு? I am going to cause wrongly loss or damage to public or any person. இந்த wrongful loss அப்படிங்கிறது தான் நம்ம இந்தியன் பினல் கோடில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. எதை டிஃபைன் பண்ணலாம், டேமேஜுங்கிறத டிஃபைன் பண்ணலாம், அதை நம்ம சாதாரண அர்த்தத்தில் எடுத்துக்கிட வேண்டியதான். ராங்ஃபுல் லாஸ் ஆர் டேமேஜ் டு த பப்ளிக் ஆர் டு எனி பர்சன். பப்ளிக்காக இருக்கலாம், தனிப்பட்டவருக்காக இருக்கலாம். காசஸ் த டெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி, அந்த ப்ராப்பர்ட்டி அழிச்சிருந்தார், பக்கத்தில் இருக்க வைக்கல் போகிற தீயை வச்சு அழிக்கார். தீயை வச்சு அடிச்சா யாருக்கு லாபம், இவனுக்கு ஏதாவது லாபம் இருக்கா, போசன் கெயின் இருக்கா? தெப்ட்டு வைக்க போகிற வைக்கலை தூக்கி வீட்டுக்கு போயிட்டார்னா அது தெப்ட்டு. இவருக்கு கெயின் வருது, ராங்ஃபுல் லாஸ், ராங்ஃபுல் கெயின். இருக்க வைக்க போகிற தீயை வச்சு கொடுத்ததுனால யாருக்கு லாபம் வருது? அதுதான் மிஸ்சீஃப். எனி சேஞ்ச் இன் த ப்ராப்பர்ட்டி ஆர் இன் த சிச்சுவேஷன் தேர் ஆஃப் ஆஸ் டெஸ்ட்ராய்ஸ் ஆர் டிமினிஷஸ் த வேல்யூ அஃபெக்ட்ஸ் இன்ஜூரியஸ்லி. முதல் என்ன பார்க்கும், ஒரு ராங்ஃபுல் லாஸ், ராங்ஃபுல் கெயின் வரணுங்க ஒரு நோக்கம் இருக்கு, ஒரு அறிவு இருக்கு. ரெண்டாவது அதை எப்படி செய்தார், காசஸ் அ டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எனி ப்ராப்பர்ட்டி, அந்த ப்ராப்பர்ட்டி அழிக்கார் ஒன்று. ரெண்டாவது எப்படி செய்யலான்னா, எனி சேஞ்ச் இன் ப்ராப்பர்ட்டி ஆர் இன் த சிச்சுவேஷன் தேர் ஆஃப், அந்த ப்ராப்பர்ட்டியில் ஒரு மாற்றம் வருத்துதார் அல்ல அதனுடைய சூழ்நிலைகளை மாற்றுதார், அதன் காரணமாக அதனுடைய உபயோகிக்கும் தன்மை குறைகிறது அல்லது அது பாதிப்படைகிறது. உதாரணம், ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும், என்ன செய்தாங்க, அப்பார்ட்மெண்ட்டில் தண்ணி அடைச்சிட்டாங்க, நம்ம வீட்டுக்கு மட்டும் தண்ணி வரல. இப்போ தெர் இஸ் ஏ சேஞ்ச் இன் த சிச்சுவேஷன் தேர் ஆஃப், நம்ம வீட்டுக்குள்ளேயே வரல, அவங்க வெளியே நின்று தண்ணியை அடைச்சிட்டாங்க, சிச்சுவேஷனை மாற்றிட்டாங்க. டிமினிஷஸ் த வேல்யூ ஆர் யூட்டிலிட்டி. நம்ம வீட்டுக்குடைய யூட்டிலிட்டி என்ன, நம்ம தங்கணும், வீட்டில் இருக்கணும், சோறு பொங்கணும், சாப்பிடணும், அங்கே தண்ணி அடைச்சாச்சு, அப்போ யூட்டிலிட்டி அது ஒரு மிஸ்சீஃப். அப்படி ஒன்று ப்ராப்பர்ட்டியை அழிக்கணும் அல்லது ப்ராப்பர்ட்டிலையோ சிச்சுவேஷன்லையோ ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும், அதன் வழியாக அதனுடைய மதிப்பு குறைக்கணும் அல்லது அதை ஏதோ காயம் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறத மிஸ்சீஃப்னு சொல்லணும். ஒரு அழிவை ஏற்படுத்து, பஸ் போது கள்ளத்துக்கு எரிதான் அழிவு, அல்லது ப்ராப்பர்ட்டியில் ஒரு மாற்றம் வருத்துதாங்க, அதனால் அதனுடைய உபயோகம் குறையுது, அல்லது சூழ்நிலைகளில் மாற்றம் வருத்துதாங்க, மாற்றம் உண்டாக்குதாங்க, அதனால் அதனுடைய உபயோகத்தன்மை குறையுது அப்படிங்கிற விஷயம் வரும்போது அது மிஸ்சீஃபு அப்படின்னு. இதில் எக்ஸ்பிளனேஷனாக கொஞ்சம் சொல்லுதாங்க, என்னன்னா அது இந்த அளவுக்குள்ள ப்ராப்பர்ட்டியை தான் நீ செய்யணும் இல்லை, யாரோ ஒருத்தனுக்கு செய்யணும்னு நினச்சி அடுத்தவனுக்கு செய்யலாம். நாட் எசென்ஷியல் டு த அஃபென்ஸ், அஃபெண்டர் ஷுட் இன்டென்ட் டு காஸ் டு த ஓனர். எவனோ ஒருத்தனுக்கு ப்ராப்பர்ட்டி இவன் டேமேஜ் உண்டாக்கலாம், ரோட்டில் கார் நிற்கி, அரசியல் கூட்டம் போகுது, ஒரு அடி அடிக்காங்க, காரை நொறுக்குறாங்க, மிஸ்சீஃப் யாருக்குள்ளதுன்னு இல்லை, சும்மா தட்டிட்டு போகிறது. அவருக்கு உரிய காரை நீ இன்டென்ஷனோட இவன் காருக்கு நான் டேமேஜ் ஏற்படுத்தணும்னு செய்யணும்னு இல்லை, யாராவது ப்ராப்பர்ட்டியாக கூட இருக்கலாம், வெதர் இட் பிலாங்ஸ் டு தட் பர்சன் ஆர் நாட், அல்லது ஒருத்தனுக்கு நினச்சிட்டு நீங்கள் அடுத்தவனை ப்ராப்பர்ட்டியை கொடுக்கலாம். சில சமயத்தில் ஓன் ப்ராப்பர்ட்டி கூட நீங்கள் அப்படி செய்யலாம். ஓன் ப்ராப்பர்ட்டிக்கு எப்படி வரும், ஜாயின்ட் ப்ராப்பர்ட்டியாக இருக்கும், அப்போ இவரும் ஓனர், ஜாயின்ட் ப்ராப்பர்ட்டியில் நமக்கு பாதி லாஸ் வேணாலும் பரவாயில்ல, அவனுக்கு லாஸ் ஆகணும்னு ஒரு குதிரை இருக்குது, ரெண்டு பேரும் சேர்த்து குதிரை அதை கொன்னுட்டாங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டு பேருக்கு லாஸு, அதுவும் கூட வரலாம் அப்படின்னு. இப்போ இல்லஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க, ஏ வாலண்டர்லி பர்ன்ஸ் எ வேல்யூபிள் செக்யூரிட்டி பிலாங்கிங் டு இசட் இன்டென்டிங் எ ராங் லாஸ். ஒரு வேல்யூபிள் செக்யூரிட்டியை எரிச்சிட்டாரு, அதனால் அவருக்கு நஷ்டம், அவர் வீட்டு பத்திரம் இருக்குது, எங்கேயோ இருக்குது, பார்க்காரு எடுக்காரு, எடுத்து எரிச்சிட்டாரு.
இன்னொரு இல்லஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க, ஐஸ் ஹவுஸில் தண்ணியை விட்டுட்டாரு அப்படின்னு. ஐஸு உண்டாக்குற இடத்துல போய் இவர் தண்ணியை விட்டாருன்னா செய்து வச்செல்லாம் போயிடும் அப்படிங்கிற அளவில் ஒன்று. அடுத்தது ஒருத்த மோதிரம் இருக்கு, அதை பிடுங்கி எடுத்து ஆற்றுக்குள்ளே தட்டி போட்டான். மோதிரத்தை இவர் கீழே ஒரு மோதிரம் இருக்க எடுத்து ஆற்றுக்குள்ளே போட்டுதாரு. இவன் மோதிரம்னு தெரியுது, மோதிரம் வேண்டாம். ஒருத்தன் ஆற்று கரையில் துணியெல்லாம் துவைச்சி வச்சு குளிச்சுக்கிட்டு இருக்கான். கரையில் துணியை வச்சுட்டு உள்ளே போய் தலையை மங்கிட்டு இருக்கையில் துணி எடுத்து வாத்தில் போட்டான். அதான் மிஸ்ஸீஃப். இவனுக்கு எதாவது லாபம் இருக்கா? ஒன்றும் இல்லை. அடுத்தவனுக்கு நஷ்டம் வரணும், அவன் துணி ஆற்றோட போனோம் அப்படின்னு போடலாம். ஒரு இன்னொரு உதாரணம் சொல்லுவாங்க, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு அவனுக்கு, அவன் ப்ராப்பர்ட்டி. அந்த ப்ராப்பர்ட்டியை கோர்ட்டில் இருந்து இதை வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்னு நினைக்காங்க, அந்த ப்ராப்பர்ட்டியை இல்லாமல் ஆக்குதாங்க. இதை இன்டென்ஷன் வந்து அடுத்தவனுக்கு நஷ்டம் வரணுங்கிறதுனால ஒரு ஷிப்பை இன்சூர் பண்ணிவிட்டு வேணும்னே அந்த ஷிப்பை கப்பல் உள்ளே தள்ளிடுதான், இல்லாட்ட காற்றுல அடிச்சுட்டு போட்டோம் அப்படின்னு எங்கேயோ விட்டுருதாங்க. அதெல்லாம் உதாரணமாக சொல்லியிருக்காங்க. ஏ வந்து இசட்டோட சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் ஓனர்ஷிப் குதிரை வச்சுருக்காரு, அதை கொண்டுருதார். ரெண்டு பேருக்கும் லாஸ் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு. ஒரு வயலில் இன்னொருத்தன் ஆட்டை அவுத்து விட்டு போய் மேய்ஞ்சிட்டு வா, மாடை அவுத்து மேய்ஞ்சிட்டு வா அப்படின்னு விடுதாங்க. இன்டென்ஷன் வந்து அவருடைய நிலத்தை அதை அழிக்கட்டும் அப்படின்னு. இதில் வந்து இன்டென்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒன்று இன்டென்ஷன் இருக்கணும், இல்லாட்ட ஒரு நாலேஜ் இருக்கணும். அது தெரியாமல் ஒன்று செய்துட்டோன்னா தப்பு இல்லை. சும்மா இருக்கையில் இவன் மரத்தை பார்த்து மாங்காய் மரத்தில் கிடக்குன்னு ஒரு கல்லத்துக்கு ஏரியில் அந்த கல் போய் பக்கத்து காரில் பட்டு கண்ணாடி போச்சுன்னா அது மிஸ்ஸீஃப்னு சொல்ல முடியாது. நேரடியாக காரை பார்த்து கல்லை வச்சு எரிஞ்சாங்கன்னு அது மிஸ்ஸீஃப்னு நம்ம சொல்லலாம். அப்போ இன்டென்ஷன் வேணும் அல்லது நாலேஜ், ராங்ஃபுல் லாஸ் ஆர் கெயின், ஒரு ப்ராப்பர்ட்டி அழிக்கணும் அல்லது அந்த சூழ்நிலைகளை அழித்து அவனுக்கு அதனுடைய உபயோகிக்கும் தன்மையை குறைக்கலாம், அதனுடைய மதிப்பை குறைக்கலாம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இது ராங்ஃபுல் லாஸ்ன்னு சொல்லுதான், ராங்ஃபுல் டேமேஜ்னு சொல்லுதாங்க, டேமேஜ்னு சொல்லுதாங்க. அது டேமேஜாக டிஃபைன் பண்ணலை, அது ஜென்ரலாக சொல்லக்கூடிய இருக்கணும். இது பப்ளிக் ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம் அல்லது ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியாக கூட இருக்கலாம். மென்சரியா அண்ட் நெக்லிஜென்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வெறும் நெக்லிஜென்ஸு காரணமாக ஒரு செயல் செய்தால் இதுக்குள்ளே கொண்டு வர முடியாது, அது நெக்லிஜென்ஸ், மிஸ்ஸீஃப் இல்லை. ஆனால் நெக்லிஜென்ஸோடு கூட சேர்ந்து ஒரு இன்டென்ஷன், இதில் மெயினாக என்ன சொல்லியிருக்கோம், ஒருத்தனுக்கு ராங்ஃபுல் லாஸ் ஆர் டேமேஜ் வரணும்னு ஒரு இன்டென்ஷன் இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் இது இதுக்குள்ளே வரும். நெக்லிஜென்ஸு கப்புள்டு வித் இன்டென்ஷன் டு காஸ் டேமேஜ் அப்படின்னா செய்யலாம், அடுத்தவனுக்கு நஷ்டம் வந்தால் வந்துட்டு போட்டுமே அப்படிங்கிற மாதிரி ஒரு செயலை செய்வீங்கன்னா செய்யலாம் அப்படிங்கிற. ஒரு லாரி ஒன்று போய்கிட்டு இருக்கு, ஒரு குறுகலான பாலம், பஸ், ஒரு ஜீப்பும் வந்தது, ரெண்டு பேரும் இடிச்சுக்கிட்டாங்க, ஜீப்புக்கு டேமேஜ் ஆகிட்டு. அப்போ அதை போய் மிஸ்ஸீஃப் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் கேஸ் கொடுக்காங்க. லாரி வந்து என் வண்டியில் தட்டிட்டான் அப்படின்னு. அங்கே நம்ம கோர்ட்டில் போயில என்ன செய்யணும், ஒன்றுனா டிக் அடிக்கணும், டிஸானஸ்ட், டேமேஜ் அப்படின்னு வரிசையாக வரிசையாக வரணும். இன்டென்ஷன் இருந்ததா? இன்டென்ஷன் இல்லை, அவன் பெரிய லாரி வந்தான், நான் சின்ன வண்டி போனால் தட்டிட்டோம், அப்போ இன்டென்ஷன் இல்லையா? அப்போ இந்த செக்ஷனுக்குள்ளே நீ வரமாட்டா போ அப்படின்னு வெளியே போய் சொல்லிடுவாங்க. அப்படி தான் சொல்லுவாங்க. இது மூவபிள் ப்ராப்பர்ட்டி, இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி ரெண்டுக்குமே மிஸ்ஸீஃப்ங்கிறது வரக்கூடியது. ஒரு நல்ல கேஸ் எப்படின்னு சொன்னால், ராம் பிரிட்ஜ் மக்டோ வெர்சஸ் விஸ்வநாத் மிசர்னு ஒரு கேஸு. என்ன செய்தால், ரெண்டு பேருக்கும் ப்ராப்பர்ட்டியில் தகராறு, ரெண்டு பேரும் ப்ராப்பர்ட்டியில் தகராறு வரும்போது அவன் ஒருத்தன் விதைச்சி வச்சுருக்கான் விளைஞ்சு நிற்கி, விளைஞ்சு நிற்கிறத வேகமாக போய் அடுத்த பாட்டிக்காரன் அறுத்து வச்சுக்கிட்டான், நிலத்திலேயே அறுத்து கவுத்துட்டான், எல்லாத்தையும் எடுத்து கட்டி போட்டு வச்சுருக்காங்க. இது மிஸ்ஸீஃப் அப்படின்னு கோர்ட்டுக்கு போதும். அவன் என்ன சொல்லுதாங்க, அந்த டிஃபென்ஸ் பார்ட்டி, நிலம், நிலத்தில் பயிர் இருந்தது, முத்தின நெல் இருந்தது, விளைஞ்ச நெல் இருந்தது, இப்போ எங்கே இருக்கு, இப்போவும் அதே நிலத்தில் தான் இருக்கு, என்ன அது நின்றுக்கிட்டு இருந்தது, நான் வெட்டி சாய்ச்சி அதில் கீழே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நீதிமன்றம் அதை எப்படி பார்க்குன்னா, நிலம் இருந்துச்சா, இருந்துச்சு, நிலத்தோடு அந்த பயிர் இருந்ததா, சேர்ந்து இருந்ததா, இருந்தது. அப்போ உன்னுடைய செயல்காரம் நிலம் தன்னுடைய
மதிப்பை இழந்தது. ஏன் இழந்தது? அதுல இருந்த பயிரை நீ வெட்டிட்ட. அப்ப முதல்ல நிலம் பிளஸ் பயிர் அப்படின்னு இருந்தது, அதுல வேல்யூ இருந்தது. நீ அந்த பயிர் இருந்ததை வெட்டிட்ட, இப்ப நிலம் மட்டும்தான் இருக்கு. அதனால அது மிஸ்ஸீஃப், வேல்யூ குறைஞ்சு போச்சு. அதனால இவங்க என்ன சொல்லுவாங்க, கண்டென்ஷன், ஆல் தட் ஹேப்பன்ட் வாஸ் தட் வேல்யூ வாஸ் டிரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் த பர்சன் ஹூ குரூ த கிராப்ஸ் டு த பெட்டிஷனர். வளர்த்தவரிடமிருந்து மதிப்பு மாற்றப்பட்டது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவர் கோர்ட் என்ன சொல்லுவாங்க, சி தட் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் த லேண்ட் இன் விச் த கிராப் சுட். இதனால இந்த கிராப் எங்க இருந்ததோ அது இப்ப இல்லை அந்த இடத்துல, அதனால அதுக்கு மதிப்பு குறைஞ்சு போச்சு. ரிசல்டட் இன் லாஸ் ஆஃப் கிராப், தேர்பை வேல்யூ டிமினிஷ்ட் அப்படிங்க. சேஞ்ச் இன் த ப்ராப்பர்ட்டிங்கிறதுல பயங்கஷ் பட்டாச்சாரியா வர்சஸ் லட்சுமி நாராயண் டட்டா அப்படிங்க. அதுலதான் இந்த கேரக்டரை பத்தி சொல்லும் போது சொல்லுவாங்க, அதில் ப்ராப்பர்ட்டியில் ஏதாவது நேச்சுரல் யூஸ் இருக்குன்னா அந்த யூஸை அது இருக்கணும். இதில் தான் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் தண்ணி அடைச்சது. ஒரு வாட்டர் டேப் இருக்குது உங்கள் வீட்டில், அதனுடைய உபயோகம் என்ன? அதில் தண்ணி வரணும், அது தானே அதை வச்சுருக்கு அப்படின்னு. அப்போ நீ செய்த செயல் காரணம், அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க மற்றவங்க செய்த செயல் காரணம் இந்த வீட்டுக்கு தண்ணி வரல. அப்போ இவனுடைய சொத்து அந்த அப்பார்ட்மெண்ட்டில், இவன் வீட்டில் இருக்க வாட்டர் டேப்பு, அதனுடைய உபயோகம் அதில் தண்ணி வரணும். அந்த உபயோகத்தை நீ தடுத்து நிறுத்தின, அதனால் இது மிஸ்சீஃபு அப்படின்னு அதில் தீர்ப்பாக சொன்னாங்க. இதில் சந்தேகங்கள் எடுங்க. நம்ம அடுத்து இதனுடைய பனிஷ்மெண்ட்டு தான் இனி 10 ரூபாய்க்கு டேமேஜ்னா எவ்வளவோ, 50 ரூபாய்க்கு டேமேஜ்னா என்னன்னு வருஷம் வருஷம் சொல்ல போகிறோம். சந்தேகம் இருக்கா? போலாமா? அப்போ சார், இனி பனிஷ்மெண்ட் மிஸ்ஸீஃப் 426 சொல்லுவாங்க, ஒரு 3 மாச தண்டனை தான் அப்படின்னு. ஒரு டேமேஜ் 50 ரூபாய்க்கு மேலே டேமேஜ் அப்படின்னா என்னங்கதா? 427 ஒரு மிருகத்தை அடிக்க கமிட் சச் அஃபன்ஸ் பை கில்லிங், பாய்சனிங், மெய்மிங் ஆர் ரெண்டரிங் யூஸ்லெஸ் எனி அனிமல் ஆர் அனிமல்ஸ். ஒரு மிருகத்தை அதனுடைய மதிப்பு இல்லாத அளவுக்கு செய்தீங்க, கொல்லுதீங்க, விஷமிக்கீங்க, ஊனமாக்குதீங்க, அல்லது யூஸ்லெஸ் ஆக்கிடுதுங்க. ஒரு நாய் அடித்து காலை அடிச்சிட்டோம், அந்த நாய் காலை நொண்டிக்கிட்டு அதனுடைய வேலையை செய்ய முடியாது, அது யூஸ்லெஸ்னு ஆகுது. அந்த மாதிரி இதுக்கு ஒரு தண்டனை. 429 அப்படிங்கிறது அடுத்தது. அதில் இதே இதை கொஞ்சம் மதிப்பு உள்ளதாக சொல்லுவாங்க. ஒரு யானை, ஒட்டகம், குதிரை, ஒரு எருவ மாடு, காளமாடு, இந்த மாடு வகைகள் அல்லது எனியதர் அனிமல் 50 ரூபாய்க்கு மேலே. இந்த யானை, கேமல், இதுக்கெல்லாம் மதிப்பே இல்லை, அதை பற்றி ஒன்றும் சொல்லலை. எனியதர் அனிமல் அப்படிங்கிறத 50 ரூபீஸ் அவுட் போர்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்கு. இதில் டெஃபினேஷனில் வரும்போது அனிமலுங்கிறதுல எல்லாமே வருது. நீங்கள் அனிமல்னு சொன்னால் 4 கால் முள்ளது மட்டும்தான் அனிமல் இல்லை. அடுத்த வீட்டில் கோழியை பிடிச்சி பிரியாணி வைக்கிறதுலையும் இதுக்குள்ளே வந்துடலாம். அனிமலில் எல்லாத்தையும் வருது. அது டெஃபினேஷனில் இன்டர்பிரிட்டேஷனில் செக்ஷனில் சொல்லுது அது. இனி மிஸ்ஸி பை இன்ஜுரி டு ஒர்ஸ் இரிகேஷன் ஆர் ராங்ஃபுல்லி டைவர்ட்டிங் வாட்டர். இது அந்த காலங்களில் நிறைய நடந்தது, இப்போவும் நடக்குமா இருக்கும். ஒரு தண்ணி வரவனா அந்த மேலேருந்து கீழே வரும், கீழே உள்ள வயல்காரனுக்கு தண்ணி வராது, மேலே இருக்க வயல்காரன் என்ன செய்வான், அவங்கங்கே பிரித்து விட்டுட்டு கொண்டு போயிடுவான். மழை நேரத்தில் என்ன செய்வான், மேலே இருக்க தண்ணியை பூரா அப்படியே அனுப்பி கீழே உள்ள வயலுக்கு போயிடும், கீழே உள்ள வயலுக்கு பூரா அந்த தண்ணிக்குள்ளே மங்கும், மேலே இருக்க வயல் நல்லாயிருக்கும். இப்படி உள்ளவங்க இப்படி செய்ததை சொல்லுவான். எ பர்சன் கமிட்ஸ் மிஸ்ஸீ பை டூயிங் எனி ஆக்ட் விச் காசஸ் ஆர் which he knows are likely to cause diminution in supply of water. நீர் வரத்து குறைவது எதுக்காக? விவசாய உபயோகத்திற்காக. குடிதண்ணீர் அது மனுஷனுக்கா, மிருங்களுக்கா, அல்லது ப்ராப்பர்ட்டிக்கா?
அல்லது சுத்தப்படுத்துவதற்கா அல்லது ஒரு தயாரிப்பு நிறுவனத்துக்கா இருந்தால் அப்படி அது ஒரு தண்டனை அப்படின்னு சொல்லலாம். இனி 430 இன்ஜுரி டு பப்ளிக் ரோடு பிரிட்ஜு ரிவர் கனால், பாலத்தை உடைச்சி விடுது, ரோடை உடைக்கிது, இதுக்கெல்லாம் செய்யுது. இது இம்பாசிபிள் டு ட்ராவல் அல்டுகெதர், அது வழியே போக முடியாதுங்க அளவு கொண்டு போகிறாங்க, அல்லது அது வழியாக போனால் பாதுகாப்பு குறைவு அப்படின்னு இருக்கலாம். பாலத்தில் கீழே கொஞ்சம் உடச்சி விட்டாங்கன்னா அது வழியே போனால் பாதுகாப்பு குறைவு, அல்லது பாலத்தையே உடச்சி விட்டாங்க, அல்லது கொஞ்சமாக செய்திருக்காங்க அது வழியே போகிறது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி உள்ள விஷயங்களை சொல்லலாம். மிஸ்ஸிங் பை காசிங் இனன்டேஷன் ஆர் அப்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பப்ளிக் ட்ரைனேஜ் அட்டண்டட் வித் டேமேஜ். ஒரு வடிகால், அது கழிவுநீர் வடிகாலாக இருக்கலாம் அல்லது மழைநீர் வடிகாலாக இருக்கலாம், இப்படி ஒன்று செய்தாங்க, அதனால் ஒரு இழப்பு ஏற்படுகிறது, தீங்கு ஏற்படுகிறது அப்படின்னா தண்ணியை அடைச்சி வச்சுட்டாங்க அல்ல அடுத்த விட்டு முன்னால் தண்ணியெல்லாம் விட்டுட்டாங்க, அதனால் அவருக்கு இழப்பு ஏற்படுகிறது அப்படின்னு சொன்னால் இந்த செக்ஷனில் தண்டனை. மிஸ்ஸிங் பை டெஸ்ட்ராயிங் மூவிங் ஆர் ரெண்டரிங் லெஸ் யூஸ்ஃபுல் எ லைட் ஹவுஸ் ஆர் சி மார்க். அந்த காலத்தில் இது வரும்போது கடல் வழி போக்குவரத்துங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது, அதனால தான் அதுக்குன்னு எல்லாத்துலேயும் ரெண்டு ரெண்டு செக்ஷன் வச்சுருப்பாங்க. இந்த செக்ஷனில் என்ன சொல்லுவாங்க, லைட் ஹவுஸ் அல்லது கடலில் சில மார்க்குகள் வச்சுருப்பாங்க. சி பை அப்படின்னு சொல்லுது கடலில் மிதவைகள் மிதக்கும், துறைமுகத்துக்கு வழிகாட்டுவது இருக்குது, அதை ஏதாவது செய்தாங்க. அது லெஸ் யூஸ்ஃபுல் அஸ் எ கைட் ஃபார் நேவிகேட்டர்ஸ், கடல் வழி பயணம் செய்பவர்களுக்கு பயன் குறைவாக்குவதற்காக ஏதாவது செய்தீங்கன்னா. அடுத்தது டெஸ்ட்ராயிங் ஆர் மூவிங் எ லேண்ட்மார்க் ஃபிக்ஸ்டு பை பப்ளிக் அத்தாரிட்டி, ஒரு மார்க் வச்சுருக்கத நீங்கள் அதை டெஸ்ட்ராய் பண்ணீங்க அதை எடுத்துருந்தீங்க அப்படின்னா, மயில்கல் இருக்குது அது ஒரு லேண்ட்மார்க், அதை நான் பிடிங்க எடுத்து போடுவாங்க, அதனால் அவருக்கு ஒரு லாபம் இல்லை, இருக்க மயில்கல்லை பிடிங்க எடுத்து போடுவோம். அல்லது அந்த காலத்தில் சர்வே கல் அப்படின்னு சர்வே கல் அங்கங்கே கல் இருக்கும், அதெல்லாம் லேண்ட்மார்க் ஃபிக்ஸ்டு பை த அத்தாரிட்டி, அதை எடுத்து மாற்றி எடுத்து போடுவது இது. அடுத்தது மிஸ்ஸிங் பை ஃபயர் ஆர் எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்ஸ் வித் இன்டென்ட் டு காஸ் டேமேஜ் அமௌண்ட் மோர் தேன் 100 ரூபீஸ், விவசாயமாக இருந்தால் 10 ரூபாய்க்கு மேலே. இது அதே மிஸ்ஸிஃபை நீ எந்த வழியாக செய்த அப்படின்னு கொண்டு வரான், ஒரு தீ வழியாவோ அல்லது வெடிமருந்துகள் வழியாவோ தெரியும் டேமேஜ் வரும் அல்லது வரணும் அவருக்கு தெரியுது அல்லது அதுதான் நோக்கம், அப்படி இருந்தால் என்னன்னு தண்டனையாக அதில் 435 சொல்லுவோம். 436 அதே விஷயம், ஆனால் இங்கே வீடு. எ பர்சன் கமிட்ஸ் மிஸ்ஸிங் பை ஃபயர் ஆர் எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்ஸ், என்ன செய்தாரு, டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எனி பில்டிங், ஒரு கட்டடம் விச் இஸ் ஆர்டினர்லி யூஸ் அஸ் எ பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் ஆர் பிளேஸ் ஆஃப் ஹியூமன் டுவெல்லிங் ஆர் பிளேஸ் கஸ்டடி ஆஃப் ப்ராப்பர்ட்டி, அது ஒரு வழிபாட்டு தலமாக இருக்கிறது அல்லது மனிதர் குடியிருப்பாக இருக்கிறது அல்லது சொத்துக்களை பாதுகாத்து வைக்கும் இடமாக இருக்கிறது அப்படின்னா ஒரு தண்டனை அப்படிங்க. அப்போ முந்தினதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம், அங்கே சாதாரணமாக தண்டனைன்னு சொன்னோம், இங்கே அது அந்த இடம் எந்த மாதிரியான இடம், பொருட்களை வச்சு கூடோனா அப்படிங்கிற மாதிரி. அடுத்தது 437 மிஸ்ஸிங் வித் இன்டென்ட் டு டெஸ்ட்ராய் ஆர் மேக் அன்சேஃப் எ டெக்டு வெசல் ஆர் 1 with 20 tons, அடுக்குகளை கொண்ட கப்பல் அதான் டெக்டு வெசல், தளங்களை கொண்ட கப்பல் அப்படின்னு இருக்கு. இப்போ போட்டு பெரிய போட்டாக இருந்ததுன்னா தளங்கள் இல்லாமல் இருக்கலாம், அல்லது 20 tons பேர்டன் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது பனிஷ்மெண்ட் ஃபார் மிஸ்ஸிவ் டிஸ்கிரைப்ட் அஸ் 427 கமிட்டட் பை ஃபயர், அதே மாதிரி கப்பலுக்கு டேமேஜ் உண்டாக்கினான்னு சொல்லும்போது 438 அது தீயோ அல்லது வெடிமருந்து வழியாகவோ நீ செய்தால் எப்படி. 439 பனிஷ்மெண்ட் ஃபார் இன்டென்ஷன் ரன்னிங் விசல் அக்ரவுண்ட் ஆர் அஷோர், கடல் கப்பலை கரதட்ட வைக்காம அது என்ன நோக்கத்தோட, டு கமிட் தெப்ட் ஆஃப் எனி ப்ராப்பர்ட்டி கண்டெய்ன்டு தரின், அதில் இருக்க பொருளை என்ன செய்யணும், திருடணும்.
அல்லது டிஸ்ஆனஸ்ட்லி மிஸ்அப்ரோப்ரியேட் கையாடல் செய்யணும், அல்லது அது யாராவது செய்வாங்க அப்படின்னா அதுக்கு உதவி பண்ணுவதுக்காக. வித் த இன்டென்ட் தட் சச் தெப்ட் ஆர் மிஸ்அப்ரோப்ரியேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி மே பி கமிட்டட், வேற யாராவது செய்ய போகிறாங்க அதுக்கு உதவி பண்ணுவாங்க அப்படின்னா தண்டனை அப்படின்னு. மிஸ்இப் கமிட்டட் ஆஃப்டர் ப்ரிப்பரேஷன் மேட் ஃபார் காசிங் டெத் ஆர் ஹர்ட், ஒரு காயமோ அல்லது இறப்போ ஏற்படலாம் அப்படின்னு ஒரு தயாரிப்போட போறீங்கன்னா ஒரு தண்டனை அப்படிங்கிறத மிஸ்இப்பில் சொல்லுவாங்க. இதில் சந்தேகம் இருந்தால் கேளுங்க. அடுத்தது கிரிமினல் ட்ரெஸ்பாஸ் பார்க்க போகிறோம். சந்தேகம் இருக்கா? இல்லைன்னு எடுத்துக்கலாமா? சார் இனி கிரிமினல் ட்ரெஸ்பாஸ் அப்படின்னு வரும். அத்துமீறி நுழைதல், அத்துமீறினா அடுத்த இடத்துல போய் வைக்கும், அடுத்த இடத்துல கால் வைக்கிறது, ரெண்டு மூணு விஷயமும் இருக்கிறான், ரெண்டு விதமாக இருக்கிறான். ஒன்று தெரியாமல் போயிட்டோம், ஒன்று தெரிஞ்சே போகிறோம், இன்னொன்று தெரிஞ்ச குற்றம் செய்ததுக்குன்னே போகிறோம். அடுத்த இடம் இவன் தாய் இடம் நினச்சி அது வழியே போய் நடந்து போயிட்டாரு, அது மன்னிக்கக்கூடியது. இல்லை சாதாரணமாக போனார்னா ஒரு சிவில் டிஸ்பியூட்டு, அவன் இடத்த என் இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லலாம். இது கிரிமினல் ட்ரெஸ்பாஸ், குற்றம் ஒரு அத்துமீறல் அப்படின்னு வாரம் எப்படி சொல்லுதோ அதை. ஹீ என்டர்ஸ் இன் டு ஆர் அப்பான் அ ப்ராப்பர்ட்டி இன் த பொசிஷன் ஆஃப் அனதர். இதில் வந்து எல்லாமே வரையில் அங்கே உரிமையை பற்றியே சொல்லலை, அடுத்தவனுடைய உடமையாக இருக்கிறது, இன் பொசிஷன் ஆஃப் அனதர், அடுத்தவனுடைய பொசிஷனில் இருக்கவர் அவன் உரிமையாளராக கூட இருக்கலாம். எப்படியே ஒருத்தனுக்கு வாடகை கொடுத்துருப்பீங்க, வாடகை கொடுத்தா அப்படி தான் இருக்கணும், அவன் பொசிஷனில் கொடுத்தாச்சு நம்ம, நம்ம அங்கே போனால் ட்ரெஸ்பாஸ்னு வரலாம், பொசிஷன் அவர்கிட்ட இருக்குது, ஆனால் வாடகை கண்டிஷனில் நான் வருவேன் இன்ஸ்பெக்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு எழுதியிருந்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. He enters upon the property, into or upon the property, possession of another. He does such act with the intent to commit an offence. ஒரு குற்றம் செய்வதற்காக அவர் உள்நுழைகிறார், அல்லது to intimidate, insult or annoy. அவனை கொஞ்சம் பயமுறுத்தும், அல்லது அவரை அவமரியாதை செய்யணும், அல்லது தொந்தரவு செய்யணும் அப்படின்னு உள்ள போறார். இது ஒரு பார்ட், ஒரு ப்ராப்பர்ட்டிக்குள்ள போறோம், ஒரு குற்றம் செய்யணும் போறோம், இல்லாட்டி அவனுக்கு தொந்தரவு கொடுக்கணும் போறோம், அல்ல அவமரியாதை செய்யணும், இதுன்னு போறோம். இப்போ ஒருத்தர் வீடு இருக்கு, காம்பவுண்ட் திறந்து உள்ள போறோம், கோவிலில் திருவிழாமா அம்மா கொஞ்சம் பணம் கொடுங்க அப்படின்னு அவரை போய் கேட்க போறோம், இது ட்ரெஸ்பாஸ்னு வராது. ஏன், நமக்கு ஒரு குற்றம் செய்யணும்னு எண்ணம் இல்லை, அவனை இன்சல்ட் பண்ணணும்னு எண்ணம் இல்லை, நம்ம போகிறோம் கேட்கும் அதெல்லாம், அதை குற்றத்துக்குள்ளே வராது. அதை குற்றத்துக்குள்ளே வரணுன்னா என்ன இருக்கணும், நம்ம அவனை உள்ளே போய் ரெண்டு அடி அடிச்சுட்டு வரோன்னு உள்ளே போகிறோம். அப்போது உள்ளே போகிறது ட்ரெஸ்பாஸு, அதுக்கு பிறகு அடிக்கிறது ஒரு குற்றம், அப்புறம் அடித்தது காரணம் அவருக்கு ஒரு காயம் வருதுன்னா அதுக்கு ஒரு குற்றம், அந்த மாதிரியே வரப்போகுது. அது ட்ரெஸ்பாஸ் இல்லை, போய் கோயிலுக்கு திருவிழா பணம் கேளுங்கன்னா ட்ரெஸ்பாஸ்ன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அந்த டெஃபினிஷனுக்குள்ளே வரல. ஒரு குற்றம் செய்வதற்காக உள்ளே போகிறீர்கள், அல்லது அவனை அச்சுறுத்த, அல்லது அவமரியாதை சொல்ல, அல்லது தொந்தரவு கொடுக்க. இது இல்லாமல் இன்னொன்று இருக்கு, ஹேவிங் லாஃபுல்லி என்டர்ட் அப்பான் த ப்ராப்பர்ட்டி ஹி அன்லாஃபுல்லி ரிமைன்ஸ் தேர், அதன் வழியாக அப்படி இருந்துட்டு அவனை அச்சுறுத்ததோ இல்லாட்டா ஒரு குற்றம் செய்யவோ அல்லது தொந்தரவு பண்ணவோ இருக்கான். அப்போது உள்ள நுழையும் போதே குற்றம் செய்யவோ அவனை தொந்தரவு பண்ணவோ அவமரியாதை செய்வோன்னு போகலாம், அல்லது ஹேவிங் என்டர்ட் தேர் உள்ள போயிடாச்சு, உள்ளே போனது நியாயமாக தான் போனோம், ஆனால் போன பிறகு நம்ம மனசு மாறிட்டு அங்கே குற்றம் பண்ணணும்னு இருக்கும்.
ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறாங்க, ரெண்டு பேரும் ஒன்றா இருக்காங்க, ரெண்டு பேரும் இருந்து வீட்டில் யாரும் இல்லை, ரெண்டு பேரும் இருக்கான், தண்ணி அடிக்கான், தண்ணி அடித்த பிறகு என்ன அது ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்க. அங்கே சண்டை போடையில் அவன் என்ன செய்யணும், இவன் வீட்டை வேலை முடிஞ்சோன்னா வீட்டை விட்டு போனோம், அவன் அங்கேயே இருக்கான். ஹேவிங் என்டர்ட் லாஃபுல்லி, அதுக்கு பிறகு அப்படி இருக்க ஒரு வீடு வாடகை கொடுத்துருக்கோம், வாடகை கொடுத்தது 10 மாதம்னா 10 மாதத்தில் அவர் காலியாக்கியிருக்கணும், கேட்கவும் காலி பண்ண மாட்டேங்கிறாரு. அதை நம்ம ட்ரெஸ் பாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதுக்கு வேறு சட்டங்கள் இருக்குது, ரெண்ட்டு விஷயமா இருக்கனால டெனண்ட்டுக்கு வேறு ஆக்ட் இருக்குது, அதில் உள்ள ரூல்ஸ் அனுசரித்து இருக்கணும். நம்ம இதில் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டலாம், ஹேவிங் என்டர்ட் அப்படின்னு. அப்படி குற்றம் செய்வதற்காக, தொந்தரவு கொடுப்பதற்காக உள்நுழைவது அல்லது உள்நுழைந்த பின் அங்கே அப்படி இருக்குது. ஒரு பெர்மிஷன் வாங்கினாங்கன்னா அந்த பெர்மிஷன் அதுக்குள்ளே தான் இருக்கணும். நம்மளை ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காரு, வீட்டுக்கு கூப்பிட்டா ஹாலில் உட்காந்து வச்சு காப்பி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நீங்கள் அவருடைய பெட்ரூமுக்குள்ளே போனீங்கன்னா அவர் ட்ரெஸ் பாஸ், அங்கே போகிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை. அவர் ஹாலில் வச்சு தான் சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்காரு, உங்களுக்கு காப்பி கொடுத்துக்கிட்டு இருக்காரு, நீங்கள் அதை சாப்பிட்டுட்டு அப்படியே இறங்கி வரணும். அப்படி அவருடைய அனுமதம் இல்லாமல், அனுமதி இல்லாமல் உள்ளே போகிறோம் அப்படின்னா நமக்கு அங்கே இல்லை. அல்லது அவரை கூப்பிட்ருக்காரு, கூப்பிட்டாச்சு, காஃபி கொடுத்தாச்சு, உட்காந்துருக்கோம், பேசிக்கிட்டு இருக்கோம், சாப்பாடும் கொடுத்துட்டாரு. அதுக்கு மேலேயும் நீங்கள் போகாமல் உட்காந்துருந்தீங்கன்னா, ஏய் நீ போப்பான்னு சொன்னாலும் போகலாம், அது ட்ரெஸ் பாஸில் வரும். ட்ரெஸ் பாஸ் அப்படிங்கிறத அங்கே உள்ளே போகிறோம், தங்கியிருக்கோம் அப்படிங்கிறத கொண்டு வரோம். என்ன குற்ற மனதோடு செய்யணும்னு போகிறோம், இல்லாட்டா ஏற்கனவே உள்ளே இருந்துக்கிட்டு குற்றம் செய்யணும், இல்லாட்டா தொந்தரவு கொடுக்கணும் அப்படின்னு இருக்கு. தனஞ்சாய் வர்சஸ் புரோவத் சந்திரா பிஸ்வாஸ்னு ஒரு கேஸு. அதில் நீ ஒரு இடம்னு இல்லை, ஒரு போட்டில் போனதை கூட ட்ரெஸ் பாஸ் தான். அடுத்தவன் போட்டு, அடுத்தவனுடைய சொத்து உள்ளே போகிற மூவபிள் ப்ராப்பர்ட்டியில் கூட ட்ரெஸ் பாஸ் வரலாம். ஒரு போட்டில் வரலாம், ஏரோப்ளைனில் வரலாம், மோட்டார் காரில் வரலாம் அப்படின்னு சொல்லலாம். அங்கே என்ன இருக்கணும், அங்கே இன்டென்ஷன் இருக்கணும். இந்த அங்கே என்ன இன்டென்ஷன்லாம் சொல்லுவாங்க, குற்றம் செய்ய அல்லது அவனை அச்சுறுத்த அல்லது ஒரு தொந்தரவு கொடுக்க அவமரியாதை செய்ய அப்படின்னு இருக்கணும். அது இருந்ததுன்னா நம்ம ட்ரெஸ் பாஸுக்குள்ளே வரணும். அது தொந்தரவு கொடுக்கங்கிறது நேச்சுரல் கான்சிக்வன்ஸ், அதனால் தொந்தரவு அப்படின்னு எடுக்க முடியுமா நம்ம? முடியாது அப்படின்னு நீதிமன்றங்கள் தீர்ப்பில் சொல்லுவாங்க. எப்படின்னா ஒரு நேச்சுரல் கான்சிக்வன்ஸ் அப்படின்னு சொல்லாதீங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு மாதிரி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாபை சொல்லுவாங்க. இப்போ ஒரு 10 பேர் வந்து கோயிலுக்கு திருவிழாவுக்கு பணம் கேட்காங்க, நம்ம 100 ரூபா கொடுக்க ரெடி, அவன் 1000 ரூபா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்லைம்மா 1000 ரூபா தாங்கன்னா, ஐயா 1000 ரூபா தாங்கன்னா அப்படி சொல்லிட்டு கட்டிட்டு அங்கேயே நிற்காங்க. இவன் வந்ததுனால எனக்கு தொந்தரவு, இது ட்ரெஸ் பாஸ் அப்படின்னு கொண்டு போக முடியாது. நேச்சுரல் கான்சிக்வன்ஸ், 10 பேர் வீட்டில் வந்து பணம் கேட்கறதுனால அது கான்சிக்வன்ஸ், அதனால் ஒரு தொந்தரவு எனக்கு அப்படின்னு சொல்லி ட்ரெஸ் பாஸ்னு கேட்க முடியாது. அவனுடைய இன்டென்ஷன் வந்து உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கணுங்கிறதுக்காக அவர் உள்ளே வந்திருக்கணும். நாலேஜ் ஆஃப் பாசிபிலிட்டி ஆஃப் அனாயன்ஸ் அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம போகிறோம், அவங்களுக்கு ஒரு பெரிய தொந்தரவாக இருக்கணும் அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கட்டுப்பா, நம்ம போவோம் அப்படின்னு இருக்கணும். எம்பரர் வர்சஸ் கோபால் ராவ்னு 1908 ஒரு கேஸில், ஃபோர்சிபிள் பொசஷன் பை த ஜாயிண்ட் ஓனர் கூட ட்ரெஸ் பாஸ் அப்படின்னு சொல்லியிருக்கான். இன்னொரு ட்ரெஸ் பாஸ் ரொம்ப காமனாக வரக்கூடியது ஓவர் ஹேங்கிங் பிரான்ச்சஸ் ஆஃப் ட்ரீஸ். அந்த மரத்து வீடு வந்து இந்த மரத்தில், அந்த வீட்டு அந்த மரத்து அந்த வீட்டில் உள்ள மரங்கள் இவர் வீட்டுக்கு வரும். இப்படி ஒரு கேஸில் எம்பரர் வர்சஸ் பாலகிருஷ்ண நர்கார் வேல்கங்கர் அப்படிங்கிற ஒரு கேஸு, அவர் என்ன செய்தார் சொல்லி சொல்லி பார்த்துறேன். ஓ மரம் போகிறேன், என் வீட்டில் வந்துருக்கு, பிரான்ச்சஸ் எல்லாம் என் வீட்டுக்குள்ள நிற்கி, அதை வெட்டு ரொம்ப கஷ்டமாக இருப்பா, வீடு இலையெல்லாம் கீழே விழுது, நாங்கள் தான் அதை தூத்து அழுதுக்கு பெரிய பெருக்கி அழுதுக்கு பெரிய வேலையாக இருக்குது, அதை வெட்டு அப்படிங்கிறாரு. வெட்டலாம் இவர் போனார், போய் வெட்டிட்டு வந்துட்டார். அவர் வீட்டுக்குள்ளேயே போனார், எல்லாத்தையும் வெட்டிட்டு வந்துட்டார். அப்போ அவன் உடனே கிரிமினல் ட்ரெஸ் பாஸ், என் வீட்டுக்குள்ளே வந்துட்டான் அப்படின்னு போய் கோர்ட்டுக்கு போகிறான். அங்கே அவருக்கு இன்டென்ஷன் இருந்தால் அவனா
குற்றம் செய்யணும்னு வந்தாரா, இன்டிமிடேட் அல்லது இன்சல்ட்னா ஏதாவது ஒரு இன்டென்ஷனோட வந்தாரா? இல்லையே, மரத்தை விட்டு தானே வந்தாரு, அதனால இது கிரிமினல் ட்ரெஸ்பாஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். வேற ஒரு கேஸ் பஞ்சாப் நேஷனல் பேங்க் வர்சஸ் ஒர்க்மேன். பேங்க்ல இருக்கவங்க ஒரு ஸ்ட்ரைக் பண்ணாங்க. எப்படி ஸ்ட்ரைக் பண்ணாங்கன்னா, பென் டவுன் ஸ்ட்ரைக்னு உள்ள போனவங்க உள்ளே உட்கார்ந்துருக்காங்க வேலை பார்க்கலாம், பென் டவுன் ஸ்ட்ரைக். அது நீதிமன்றத்தில் அந்த பேங்க் மேனேஜ்மெண்ட் போய் இது ட்ரெஸ்பாஸ், உள்ளே உட்காந்துருக்கான் அவ்வளோ பேரும் அப்படின்னா, நீதிமன்றம் ஒரே கேள்வி கேட்காங்க, நீ என்னத்தை ப்ரூவ் பண்ணியிருக்க? கிரிமினல் இன்டென்ட்டை ப்ரூவ் பண்ணு. கிரிமினல் இன்டென்ட்னு என்னது? குற்றம் செய்யணும் அல்லது அவனுக்கு அச்சுறுத்தணும், அவமரியாதை செய்யணும், இந்த மாதிரி இருந்தால் தான் அது ட்ரெஸ்பாஸு அப்படின்னு அதை சொல்லியிருக்கான். இதையே ஹவுஸ் ட்ரெஸ்பாஸ்னு அடுத்து வருது. ஹவுஸ் ட்ரெஸ்பாஸ்னா என்னன்னா, கிரிமினல் ட்ரெஸ்பாஸு அது என்டரிங் இன் டு ஆர் ரிமைனிங் இன் ஏ பில்டிங், டென்ட் ஆர் வெசல், ஒரு கெட்டடம், கூடாரம் அல்லது ஒரு கப்பலோ ஒரு படகோ அந்த மாதிரி, விச் இஸ் யூஸ்லெஸ் ஏ ஹியூமன் டெல்லிங் ஒர்க்ஷாப் ஆர் கஸ்டடி ஆஃப் ப்ராப்பர்ட்டி. இதெல்லாம் சேர்ந்தே வரும், நிறைய ரெண்டு மூணு இடங்களில் இது வரும். பில்டிங், டென்ட், வெசல் சேர்த்துக்கிடுவாங்க. ஹியூமன் டெல்லிங் ப்ளஸ் ஒர்க்ஷாப்பு ப்ராப்பர்ட்டி, குடியிருக்க இடம், வழிபாட்டுத்தலம் அல்லது பொருட்களை வைக்க இடம், இதில் போச்சா ஹவுஸ் ட்ரெஸ்பாஸ். அப்போ நம்ம நார்மலாக பார்த்தது, முத பார்த்தது ட்ரெஸ்பாஸ். இது அதில் ஒரு வகை மாறுது. எப்படி வருதுன்னா, ஹவுஸ் அப்படின்னு வருது. இதில் ஒரு கேஸு, ஒருத்தன் கூரை மேலே ஏறி நிற்கான். கூரை மேலே ஏறி நின்றுட்டு, ஏன்னா வீட்டுக்குள்ளே போலியே அப்படிங்கான். ஏண்டா வீட்டுக்குள்ளே போகிறதும் குதிரை இது கூரை மேலே ஏறி நிற்கிறது எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு நீதிமன்றம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வீட்டு வாசலுக்குள்ளே போகாமல் நீ உள்ளே போக முடியுமா? இஃப் எனிபடி கோஸ் ஆன் த ரூஃப் ஆஃப் த ஹவுஸ் தென் இட் மீன்ஸ் தட் ஹி ஹஸ் என்டர்ட் இன் டு த பில்டிங் அண்ட் த மீன்ஸ் என்டர்ட் இன் டு ஷுட் பி டேக் நாட் லிட்டரலி என்டர்ட் இன்டுனா வீட்டு வாசல் அப்படின்னு உள்ளேன்னு இல்லை, நீ அந்த பில்டிங்குள்ளே போயிட்ட, என்டர்ட் இன் டு அப்படின்னு சொல்லியிருக்கான். இதில் சந்தேகம் இருந்தால் கேளுங்க. இனி இதனுடைய வேற வேற வருஷங்கள் தான் வரப்போகுது. அது ராத்திரி வீட்டுக்குள்ளே போனியா, பகலில் போனியா, ஒளிஞ்சிருந்து போனியா, ஒழியாமல் போனியா அப்படின்னு பார்க்க போகிறோம். அதனால் இதில் சந்தேகம் கேட்டிருந்தா இதில் புரிஞ்சதுன்னா இனி எல்லாம் ஈஸியாக போகலாம். இல்லையா? புரிஞ்சிட்ட சொல்லுங்க. கேளுங்க கேளுங்க சார், கேளுங்க சார. ட்ரெஸ்பாஸ்ல சார், நம்ம வந்து பேங்க் இந்த மாதிரி ஃபைனான்சியல் செக்டர்ல கவர்மெண்ட் பில்டிங்க்கு உள்ள நம்ம போகும்போது நோட்டீஸ் போர்டில் வந்து போட்டிருப்பாங்க, இந்த மாதிரி செல்போன், நீங்க செல்போன் யூஸ் பண்ணாலோ அல்லது மொபைல் வந்து வீடியோ ரெக்கார்டா அல்லது ஆடியோ ரெக்கார்டா அல்லது ஏதோ சம்திங் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா கிரிமினல் ட்ரெஸ்பாஸ்ல வருவீங்க அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் போர்டில் போட்டுருக்காங்க. சரி, இப்ப இது வந்து நம்ம அது இன்டென்ஷன் இல்ல, அது பப்ளிக் பில்டிங், அது பப்ளிக் பில்டிங் என்ன இல்ல, அது பப்ளிக் பில்டிங் போயிட்டு வர இடம், பப்ளிக் போயிட்டு வரான், அவன் லிமிட்டடா அவங்க பெர்மிட் கொடுக்காங்க. நீங்க பேங்க்குள்ள என்ன போறீங்க, போய் அவங்க போய் பணம் போடணும் எடுக்கணும் அப்படின்னு நமக்கு கொடுக்கறது லிமிட்டட் அக்சஸ் தான் கொடுக்காங்க. அப்போ அதில் எந்த மாதிரியாக நீங்கள் வரணும், எந்த மாதிரியாக நீங்கள் போகணும்னு முடிவு பண்ணதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. இப்போ கத்தியோட நீங்கள் உள்ளே போட முடியுமா பேங்க்குள்ள? கத்தியோட வராதுன்னு முன்னால் எழுதியிருந்தாங்க. எல்லா பேங்க்லேயும் போர்டு இருக்கும், கத்தியோடு வரக்கூடாது, இந்த பஞ்சாபீஸ் வர அந்த ஒரு கத்திக்கு மட்டும் பெர்மிஷன் இருக்குது அப்படின்னு இருக்கும். இப்போ அதை விட அதிகமாக இப்போ செல்ஃபோனு வீடியோ ரெக்கார்டிங் இருக்குன்னா உங்களுக்கு அவனுடைய இடம், அது பேங்கோட இடம், பேங்கோட இடத்துக்கு நீங்கள் போகும்போது நீங்களுக்கு உங்களுக்கு என்ன உரிமையில கொடுக்கணும், என்ன கொடுக்க வேண்டாம்னு அவர் முடிவு பண்ணலாம். அதுதான் உள்ள வந்து, அதாவது
லாக்கர் இருக்க இடம் அல்லது பணம் புழக்கத்துல இருக்க இடம் அல்லது மேனேஜர் உள்ளுக்குள்ள இருக்க இடம் அந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் நோட்டீஸ் போர்டு போட்டிருப்பாங்க. அதாவது பெர்மிஷன் இருக்கிறவங்க மட்டும் உள்ளவாங்க, அதர்ஸ் பிரைவேட் ஏதாவது தடை செய்யப்பட்ட பகுதி அப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி இடங்கள்ல நம்ம நுழைஞ்சாலும் அந்த மாதிரி வந்தாதான் ட்ரெஸ்பாஸ் சொல்லி வரணும் கூட எடுத்துக்கலாம். ஆனா இவங்க என்ட்ரில அதாவது நம்ம பில்டிங்க உள்ள நுழைறதுக்கு முன்னாடியே நீங்க செல்போன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து ட்ரெஸ்பாஸ்ல வரும் அப்படின்ற மாதிரி ஒரு அனுமதி கொடுக்காங்க. அந்த அனுமதி கொடுக்குது லிமிட்டட் அக்சஸ் இந்த மாதிரி கண்டிஷனுக்குள்ள இருந்தா உள்ள வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டா எங்களுடைய சேவைகள் உங்களுக்கு வேண்டான்னு போங்கன்னு தான் எடுப்பாங்க. அது அந்த இடத்துல அவங்க இடத்துக்கு என்ன செய்யணும் என்ன செய்ய வேண்டாம்னு முடிவு பண்ணுறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. பொதுமக்கள் வாரதுனால அது பொது இடம்னு இல்லை. அடுத்து போலாம். அடுத்து லக்கி ஹவுஸ் ட்ரெஸ்பாஸ்ன்னு பதுங்கி இருந்து வீடு பகுதி பகுதி பதுங்கி இருந்து வீடு உள்ள போறது முத கிரிமினல் ட்ரெஸ்பாஸ் அத்துமீறல்னு பார்த்தோம். அடுத்தது பார்த்தோம் வீட்டுக்குள்ள போனீங்க அப்படின்னு சொன்னான். இப்போ வீட்டுக்குள்ள பதுங்கி இருந்து போறியே அப்படின்னு சொல்றான். எப்படி? ஆஃப்டர் ஹேவிங் டேக்கன் ப்ரிகாஷன் டு கன்சீல் சச் அவுட் ரெஸ்பான்ஸ். வீட்டுக்குள் அத்துமீறல் செய்வதை ஒளிந்திருந்து போறாங்க. டேக்கிங் ப்ரிகாஷன் டு கன்சீல் மறைந்து இருந்து. யார்கிட்ட இருந்து மறைக்காங்க? ஃப்ரம் சம் பர்சன் ஹூ ஹாஸ் எ ரைட் டு எக்ஸ்க்ளூட் ஆர் எஜெக்ட் த ரெஸ்பான்ஸர். அவனை வெளிதல்ல புறந்தல்ல அவரை அதிலிருந்து வெளியே தள்ளுவதற்கு உரிமை உள்ள மனிதரிடமிருந்து தன்னை மறைச்சிக்கிட்டார். அப்போ மறைஞ்சிருந்து வீட்டுக்குள்ள போறாங்க. இப்போ ஒளிஞ்சிருந்து திருட போறாங்க, அதை இதுக்குள்ள கொண்டு வரோம். இது வீடா இருக்கணும், வீட்டில் அத்துமீறலா இருக்கணும், அதில் வீட்டு உரிமையாளரோ இல்லை இவனை விரட்டி விடுவதுக்கு அங்கிருந்து அனுப்பி வைக்கிறது எஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தள்ளிவிட அவங்க வீட்டிலிருந்து புறந்தள்ள அதிகாரமுள்ள ஒருவரிடமிருந்து மறைந்து போகிறது. இது அடுத்த கண்டிஷன் 444. லர்க்கி ஹவுஸ் ட்ரெஸ்பாஸ் பை நைட். இரவில் ஒளிந்து மறைந்து வீடு புகுதல் அப்படிங்கிறது. இனி அடுத்தது ஹவுஸ் பிரேக்கிங் அப்படிங்கிறத சொல்லலாம். வீடு உடைத்து திருடுது, தமிழில் கண்ணமிடல் அப்படின்னு சொல்லலாம். வீட்டை உடைச்சி பூட்டியிருக்க வீடை உடைச்சி திருடுது. இதில் எப்படின்னா ஒரு 6 விஷயங்களை சொல்லுவாங்க. இந்த 6 விஷயங்கள் 6 வழிகள். இந்த 6 வழிகள் வழியாக ஒருத்தர் உள் நுழைகிறார் அல்லது வெளியே வாரார் அப்படின்னா அது ஹவுஸ் பிரேக்கிங், வீடு உடைக்கிறது, கண்ணமிடல் அப்படின்னு இருக்கு. எப்படி 6 வழிகள் அப்படின்னா, ஒன்று இவரா ஒரு பாதையை உண்டாக்கிட்டார். என்டர்ஸ் இன்டு ஆர் குயர்ஸ் த்ரூ எ பேசேஜ் மேட் பை ஹிம்செல் ஆர் பை எ அபட்டர். இவரால் அல்லது இவருடைய உடந்தை குற்றவாளியால் ஒரு இடத்தை உண்டாக்கலாம். உதாரணம் சொல்ல போனால் திருச்சியில் நகைக்கடையில் ஒரு ஓட்டை போட்டாங்க, பேசேஜ் மேடு, அது வழியே உள்ளே போகிறாங்க. இதுதான் முதல்ல. ரெண்டாவது, பேசேஜ் நாட் இன்டென்டட் பை எனி பர்சன். நாட் இன்டென்டட் பை எனி பர்சன் அதர் தான் ஹிம்செல் ஃபார் அபட்டர் ஆர் த்ரூ எனி பேசேஜ் விச் ஹீ அப்டைன்ட் அக்சஸ் பை சீலிங் ஆர் கிளைம்பிங் ஓவர் எனி வால் ஆர் பில்டிங். ஒரு சுவர் மேலே ஏறி ஏதாவது ஒன்று மேலே ஏறி அவன் அக்சஸ் பண்ணான், இல்லாட்ட அது வழியே யாரும் போகமாட்டான். ஒரு இதில் இல்லஸ்ட்ரேஷனாக சொல்லியிருக்குது, கப்பலில் ஜன்னல் வழியாக உள்ளே இறங்கிட்டீங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இல்லை நம்ம வேற ஒரு உதாரணம் சொல்லலன்னா, ஒரு வென்டிலேட்டர் இருக்குது, வென்டிலேட்டரை கலட்டி எப்படி சோர் மேலே ஏறினார், சோர் மேலே ஏறி வென்டிலேட்டர் வழியாக உள்ளே இறங்கிட்டார், வென்டிலேட்டர் ஹோல் வழியாக.
இது நாட் இன்டென்டட் பை எனி பர்சன் அதர் தன் ஹிம்செல்ஃப். அவரும் அவருடைய உடந்தை குற்றவாளியும் அல்லாமல் வேறு ஒருவரும் அதன் வழி போக மாட்டாங்க, அப்படி ஒரு பாதையை உண்டாக்கிட்டார். அடுத்தது ஓப்பனிங் எ பேசேஜ், இவர் ஒன்ன ஒரு பாதையை உருவாக்குறார். எ பேசேஜ் விச் ஹி ஆர் அபட்டர் ஆர் த ஹவுஸ் ட்ரெஸ்பாஸ் ஹாஸ் ஓப்பன்ட் இன் ஆர்டர் டு கமிட்டிங் த ஹவுஸ் ட்ரெஸ்பாஸ் பை எனி மீன்ஸ் விச் தட் பேசேஜ் வாஸ் நாட் இன்டென்டட் பை தி ஆக்குப்பையர். வீட்டில் ஜன்னல் இருக்கு, ஜன்னல் கம்பியை வளைச்சிட்டாங்க, அது வழியே போகணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. இவர் என்ன செய்தாரு, எனி பேசேஜ் விச் ஹீ ஆர் எனி அபட்டர் இன் த ஹவுஸ் ட்ரெஸ்பாஸ் ஹஸ் ஓப்பன்ட் இன் ஆர்டர் டு கமிட்டிங் த ட்ரெஸ்பாஸ் ட்ரெஸ்பாஸுக்காக இவங்களே ஒன்று திறக்காங்க. அதாவது பேசேஜு முதல்ல பார்த்தது பேசேஜ் இவங்க உண்டாக்குனாங்க, சோரில் ஓட்டே போட்டான், இங்கே இருக்கு இருக்கதான் ஒரு பேசேஜ் ஆக்கிருதான், ஜன்னலை திறக்காங்க. அடுத்தது ஓப்பனிங் ஏ லாக், டோரை பூட்டி போட்டிருக்கு, பூட்டை உடைக்கிது. அடுத்தது கிரிமினல் ஃபோர்ஸ் வழியாக அதை திறக்கு. எஃபெக்ட்ஸ் இஸ் என்ட்ரன்ஸ் ஆர் டிபார்ச்சர் பை யூசிங் கிரிமினல் ஃபோர்ஸ் ஆர் கமிட்டிங் அசால்ட் ஆர் பை த்ரெட்டனிங் எனி பர்சன் வித் அசால்ட். செக்யூரிட்டி கார்டு வாசலில் நிற்கான், கோயிலுக்குள்ள செக்யூரிட்டி கார்டு இருக்கார், அவர் உள்ளே போயிருந்தான், அவனை அடிக்காங்க, அடிச்சுட்டு அவன்கிட்ட சாவி வாங்கி திறந்து உள்ளே வந்துட்டான். இது ஹவுஸ் பிரேக்கிங். அடுத்தது ஃபேஸ்டன்ட் அகெயின்ஸ்ட் சச் என்ட்ரன்ஸ், அது தாழ்பால் இட்டதை இவங்க திறந்துருதாங்க அப்படின்னு. என்ன உதாரணம் சொல்லுதாங்க, ஒரு லேட்ச், ஒரு தாழ்பால் இருக்கு, அது ஒரு கம்பியை கொடுத்து தூக்கி விட்டாங்கன்னு. அந்த காலத்தில் எப்படின்னா ஒரு நீள கம்பி மாதிரி ஒன்று இருக்கும், அந்த கம்பி தான் அந்த கதவை தடுத்து நிற்கும், கேப்புக்குள்ளோடு ஒரு கம்பியை விட்டு அதை தூக்கிடுவாங்க. ஒரு தாழ்பால் இருக்கத கம்பியை விட்டு திறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் ஹவுஸ் பிரேக்கிங்கில் வருது அப்படிங்க. இதில் இன்னொரு விளக்கம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஹவுஸ் பிரேக்கிங் அவுட் ஹவுஸும் அதுவும் ஒரு இன்டர்னலாக ஒரு கனெக்ஷன் இருக்குது, ஒரு கம்யூனிகேஷன் இருக்குது, இங்கே எங்கேயும் போகிறதுக்கு வர்றதுக்கு இருந்தால் அதையும் வீடுன்னு எடுத்துக்கிடுவோம் அப்படிங்க. ரெண்டுக்கும் தொடர்பு இருக்க மாதிரி இருந்தால் அதுவும் ஒரு வீடு தான் அப்படிங்கிறது ஒரு விளக்கமாகவும் சொல்லுதாங்க அவுட் ஹவுஸ்னு. அப்போ இது அடுத்த லெவல் என்ன போகுது, ஹவுஸ் பிரேக்கிங் பை நைட். இதை ராத்திரி செய்தேன்னா உனக்கு என்ன, அது ஹவுஸ் பிரேக்கிங் பை நைட் அப்படின்னா. அது எப்போன்னு சொல்லுவாங்க, ஆஃப்டர் சன்செட் பிஃபோர் சன்ரைஸ். இனி பனிஷ்மெண்ட் எல்லாம் சொல்லுவாங்க, பனிஷ்மெண்ட் ஃபார் கிரிமினல் ட்ரெஸ்பாஸ் 447, பனிஷ்மெண்ட் ஃபார் ஹவுஸ் ட்ரெஸ்பாஸ் 448 அப்படின்னு வருது. இனி ஹவுஸ் ட்ரெஸ்பாஸ் இன் ஆர்டர் டு கமிட் அஃபென்ஸ் பனிஷபிள் வித் டெத். ஒரு வீட்டில் ஒருத்தன் இருக்காரு, அவரை கொல்லணும்னு இவன் உள்ளே போகிறான். நம்ம ட்ரெஸ்பாஸ்ன்னு பார்க்கையிலே முதல் கண்டிஷன் என்ன, குற்றம் செய்வதற்காக அத்துமீறி நுழைகிறார் அல்லது தொந்தரவு பண்ணதற்காக அவமதிக்கிறதுக்குன்னு பார்ப்போம். அப்படி குற்றம் செய்தது போகக்கூடிய செய்த குற்றம் செய்யக்கூடிய குற்றம் எதுக்காக ட்ரெஸ்பாஸ் போகிறாரு, பனிஷபிள் வித் டெத், ஒரு மரண தண்டனை விதிக்கக்கூடிய ஒரு குற்றத்தை செய்வதற்காக உள்ள போகிறார். உதாரணம் ஒரு வீட்டில் ஒரு பெண் இருக்கா, இவன் அத்துமீறி உள்ள நுழைஞ்சு அவளை கற்பழிக்கன்னு போகிறான். இல்லை வீட்டுக்குள்ளே ஒருத்தர் இருக்காரு, தோட்டத்தில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு, ஒரு வீடு கட்டி வச்சுருக்காரு, காட்டுக்குள்ளே தோட்டம் வீடு இருக்குது, இவன் அவரை கொலை பண்ணான்னு உள்ளே போகிறான். அப்போ உள்ளே போகிறது ட்ரெஸ்பாஸ், ஏன்னா வித் இன்டென்ஷன் டு கமிட் அன் அஃபென்ஸ். அப்படி ஒரு விஷயத்துக்கு போனீங்கன்னா அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு தண்டனை வைக்காங்க. என்ன தண்டனைன்னு சொன்னால், இது ஆயுள் தண்டனை அல்லது ஒரு 10 வருஷம்னா கொஞ்சம் சீரியஸானது. மரணம் ஒரு தண்டனையாக இருக்கக்கூடிய ஒரு குற்றத்தை செய்வதற்காக நீங்கள் அத்துமீறி சென்றீர்களானால் அப்படின்னு சொல்லி ஆயுள் தண்டனை அப்படின்னு. அடுத்தது ஹவுஸ் ட்ரெஸ்பாஸ் இன் ஆர்டர் டு கமிட் அஃபென்ஸ் பனிஷபிள் வித் லைஃப், ஆயுள் தண்டனை விதிக்கக்கூடிய ஒரு குற்றம் செய்வதற்காக அத்துமீறி நுழைந்தால் அப்படிங்கிறது 450. ஹவுஸ் ட்ரெஸ்பாஸ் இன் ஆர்டர் டு கமிட் அஃபென்ஸ் பனிஷபிள் வித் இம்ப்ரிசன்மெண்ட், இது அடுத்த லெவல். வெறும் தண்டனை விதிக்கக்கூடியது இருந்தால் எப்படிங்கிறத சொல்லியிருக்கான்.
452 ஹவுஸ் ட்ரெஸ்பாஸ் ஆஃப்டர் ப்ரிப்பரேஷன் ஃபார் ஹர்ட் அசால்ட் ராங்ஃபுல் ரெஸ்ட்ரெயின். இதெல்லாம் தயாரிப்போட உள்ள போறாங்க. ஒரு கையில் கத்திய வச்சுக்கிட்டு ஹவுஸ் ட்ரெஸ்பாஸ் உள்ள போகிறான், இல்லை அவனை அடிச்சிருவேன் அப்படின்னு உள்ள போகிறான், இல்லை அவனை கட்டி வைக்கணும் அப்படின்னு ரெண்டு பேரை கூட்டிட்டு போகிறான். இதுக்கு தண்டனை பனிஷ்மெண்ட் ஃபார் லர்க்கிங் ஹவுஸ் ட்ரெஸ்பாஸ் ஆர் ஹவுஸ் பிரேக்கிங், பதுங்கி இருந்து வீடு திருடுதல் அல்லது கன்னமிடல் அப்படிங்கிறத 453. அதே அஃபென்ஸு பதுங்கி இருந்து வீடு திருடுதல் கன்னமிடுதல் ஒரு உள்ள எதுக்காக போகிறாங்க, பனிஷபிள் வித் இம்ப்ரிசன்மெண்ட், ஒரு சிறை தண்டனை விதிக்கக்கூடிய குற்றத்திற்காக நீங்கள் பதுங்கி இருந்து வீடு திருடுகிறீர்கள், வீட்டுக்குள் நுழைந்தீர்கள், அத்துமீறல் செய்தீர்கள்னா என்ன தண்டனைங்கிறது அது. அடுத்தது லர்க்கிங் ஹவுஸ் பாஸ் ஆர் ஹவுஸ் பிரேக்கிங் ஆஃப்டர் ப்ரிப்பரேஷன் ஃபார் ஹர்ட் அசால்ட் ராங்ஃபுல் ரெஸ்ட்ரெயின். ஹர்ட் அசால்ட் ராங்ஃபுல் ரெஸ்ட்ரெயினுக்காக தயாரிப்போட நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா இந்த தண்டனை அது. அதையே ராத்திரி செய்தா என்ன, அதை 456 சொல்லுவாங்க. அதே மாதிரி லர்க்கிங் ஹவுஸ் ட்ரெஸ்பாஸ் ஹவுஸ் பிரேக்கிங் பை நைட்டு அஃபன்ஸ் பனிஷபிள் வித் இம்ப்ரிசன்மெண்ட்டு, இதை கொஞ்சம் குறைஞ்ச இம்ப்ரிசன்மெண்ட்டு உள்ளதை கொண்டு வராங்க. அடுத்தது ப்ரிப்பரேஷனோட போகிறீங்க அப்படின்னு. இப்போ நீங்கள் இதில் பார்க்க வேண்டியது டெஃபனிஷன் பார்க்கும், கிரிமினல் ட்ரெஸ்பாஸ் பார்த்தோம், அடுத்தது ஹவுஸ் ட்ரெஸ்பாஸ், அடுத்தது ஹவுஸ் பிரேக்கிங், அடுத்தது லர்க்கிங் ஆஃப் ஹவுஸ் பதுங்கி இருந்து போகிறது. இந்த 4 காம்பினேஷனும் பகலில் செய்தான் ராத்திரி செய்தான் இந்த குற்றத்துக்காக உள்ளே போனால் அந்த மாதிரி உள்ள விஷயங்களை பின்னால் வருது. 459 கிரீவியஸ் ஹர்ட் காஸ்ட், இதெல்லாம் நீ செய்யல ஒரு ஆளுக்கு கொடுங்காயம் ஏற்படுத்தினியா அதுக்கு தண்டனை அப்படின்னு இருக்கு. 460 ஆல் பர்சன் ஜாயிண்ட் கன்சர்ன் வித் லர்க்கிங் ஹவுஸ் ட்ரெஸ்பாஸ் ஆர் ஹவுஸ் பிரேக்கிங் பை நைட் பனிஷபிள் வித் டெத் ஆர் கிரீவஸ். இதில் எ பர்சன் கில்டி ஆஃப் லர்க்கிங் ஹவுஸ் வாஸ் பை நைட் ஹி வாலண்டர்லி காஸ் அட்டெம்ப்ட் டு காஸ் அ டெத் ஆர் கிரீவியஸ் ஹர்ட் டு எனி பர்சன் அப்படின்னு சொன்னால் அவன் கூட சேர்ந்த எல்லாருக்கும் தண்டனை. போன இடத்துல ஒருத்தனை மரணம் விளைவித்தார்கள் அல்லது கொடுங்காயம் விளைவித்தார்கள் அப்படின்னா கூட்டத்தில் எல்லாருக்குமே ஒரு தண்டனையாக கொடுத்துருவோம் அப்படின்னு இந்த செக்ஷனில், அதாவது எல்லாருக்கும் லைபிலிட்டி. 4 பேர் போனாங்க வீடு வந்து திருட போனாங்க, அதில் ஒருத்தர் வந்த இடத்துல என்னென்ன ஒருத்தனை கொன்னுட்டான், 4 பேரும் அவன் செய்த மாதிரி அது அவனுக்கு தண்டனை கொடுப்போங்க தான் இந்த செக்ஷனில் சொல்லுவான். அந்த கன்ஸ்ட்ரக்டிவ் லைபிலிட்டின்னு சொல்லுவான். ஒரு ஆள் செய்தால் எல்லாரும் செய்யக்கூடியது ஒரு 4-5 இடத்துல வரும். செக்ஷன் 34 வரும், அன்லாஃபுல் அசம்பிளின்னு சொல்லக்கூடிய இடங்களில் வரும். அதே மாதிரி இது கூட்டுக்கொள்ளையில் வரும், இதுலேயும் அதே மாதிரி வருது. அதாவது கன்ஸ்ட்ரக்டிவ் லைபிலிட்டி எல்லாருக்கூடையும் வராங்க. என்ன கண்டிஷன் வருது, லர்க்கிங் ஹவுஸ் ட்ரெஸ்பாஸ் பை நைட் ஆர் ஹவுஸ் பிரேக்கிங் பை நைட், ராத்திரி வீட்டை உடச்சி திருட போகிறாங்க, போன இடத்துல ஒரு ஆளுக்கு மரணம் விளைவித்தது அல்லது மரணம் விளைவிக்க முயற்சி செய்யப்பட்டது, கொடுங்காயம் விளைவிக்கப்பட்டது அல்லது கொடுங்காயம் விளைவிக்க முயற்சி செய்யப்பட்டது அப்படின்னா எவ்ரி பர்சன் ஜாயின்ட்லி கன்சர்ன்ட் இன் கமிட்டிங் சச் அஃபென்ஸ், எல்லாருக்குமே அப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்டு அல்லது 10 தண்டனை அப்படிங்கிறத இந்த செக்ஷனில் சொல்லியிருக்காங்க. டிஸானஸ்ட்லி பிரேக்கிங் ஓப்பன் ரிசப்டக்கிள் கண்டெய்னிங் ப்ராப்பர்ட்டி, ஒரு டப்பா இருக்குது அதில் மதிப்புமிக்க பொருட்கள் இருக்குது அதை உடைக்காங்க அப்படின்னா அதுக்கு ஒரு தண்டனை. மதிப்பு மக்கள்லாம் கோயிலில் உண்டியல் இருக்குது, ஒருத்தர் இறங்கி போய் அது ட்ரெஸ் பாஸு, அது ராத்திரி போகிறாரு பதுங்கியிருந்து போகிறாரு போய் உடைக்கார். இப்படியெல்லாம் வரையில் டிஸ்ஹானஸ்ட்லி பிரேக்கிங் ஓப்பன் அப்படிங்கிற எ பர்சன் டிஸ்ஹானஸ்ட்லி வித் இன்டென்ட் டு கமிட் டு மிஸ்சீஃப் பிரேக்ஸ் ஓப்பன் ஆர் அன்ஃபாஸ்டன் எனி க்ளோஸ்டு ரிசப்டக்கிள் அப்படின்னு. அடுத்தது இதையே பனிஷ்மெண்ட்டு ஒருத்தன் கையில் கொடுத்துருக்கையில் அவர் அதை உடைச்சிட்டாருனா
என்ன தண்டனை அப்படிங்கிறத இருக்கு. இதோட நம்ம அஃபென்சஸ் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிங்க சாப்டர் முடிஞ்சிட்டு இதில் சந்தேகங்களுங்க நாளைக்கு அஃபென்சஸ் அகேன்ஸ்ட் பாடியை பார்க்கலாம். சந்தேகம் இருந்தா கேளுங்க சார். சொல்லுங்க சார். பதுக்கி இருந்து போறாங்க அப்படின்னு சொல்றாங்க சார். ஆ அதுல வந்து இப்ப உள்ள பண்ற போறவர் வந்து அந்த இன்டென்ஷன் இருக்கணும் அப்படிதான். பதுக்கி போகணுங்கிற இன்டென்ஷனோட அப்படிதான் வீட்டுக்கு யார் அவரை வெளியே தள்ளுவதற்கு உரிமை இல்லாரோ அவரிடம் மறைச்சு உள்ள போறார். அந்த வீட்டுக்கு உரிமையாளராக இருப்பாரு, மேனேஜரா இருப்பாரு, செக்யூரிட்டியா இருப்பாரு. அவரை வெளியே தள்ளுவதற்கு உரிமை உள்ள ஒருவரிடம் தன்னுடைய தலையை காட்டாம ஒழிச்சிட்டு போறான். அவங்க இருக்காங்களா இல்லையாங்கிறத பத்தி இவர் சிந்தனை பண்ணாம போனாருன்னா இருக்காங்களா? அந்த வீட்டோட உரிமையாளர் நைட் இத்தனை மணிக்கு இருப்பாங்களா இல்லையான்னு தெரியல. ஆ அவங்க சரி போவோம் அப்படின்னு சொல்லி போறாங்க. அது வந்து பதுக்கி இருந்த அப்படிங்கிறது அது சொல்ல முடியாது. அது அந்தந்த சூழ்நிலைகள்ல என்ன இருக்கு, அவன் பதுங்கி போனானா பதுங்காம போனானான்னு இண்டிவிஜுவல் கேஸ தானே பார்க்கணும். சட்டத்துல என்ன சொல்லுது, இது இது இருந்தா இது குற்றம் அப்படின்னு சொல்லுது. கன்சீல்ஸ் அப்படின்னு சொல்லுதான், எஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவனை வெளியே தள்ளுவதற்கு அல்லது எக்ஸ்க்ளூட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தைகளுக்கு உள்ள வருதா, அவ்வளவு உரிமை உள்ளவரிடம் இருந்து மறைந்து சென்று உள்ள போகிறார் அப்படின்ற. இன்னொரு டவுட் சொல்லுங்க, வெளியில வந்து ஏதாவது ஒரு ஒரு நாய் வளர்த்துவதுக்கு ஒரு செட்டப் மாதிரி வச்சிருக்கிறோம், அது வந்து எப்படி சார்? இதுல என்ன சொல்லுவாங்க, அதுக்கு இதுக்கும் கம்யூனிகேஷன் இருக்கணும்னு சொல்லுவாங்க. இன்டர்னல் கம்யூனிகேஷன் அப்படின்னு வீட்டுக்கு அதுக்கு உள்ள போறதுக்கு வாரதுக்கு பாதைகள் இருந்தா அவுட் ஹவுஸையும் ஹவுஸையும் எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாய் வளர்க்க வச்சிருக்க நாய் கூட்ட சேர்க்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும். வேற யாரும் கேட்கீங்களா சார்? சொல்லுங்க சொல்லுங்க சார். ஒரு பொண்ணு வந்து வீட்டை விட்டு அவளோட பாய் ஃப்ரெண்டோட ஓடி போறா, அப்பா போய் புடிச்சிருந்துட்டு வந்து வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சிடறான். சரி, இப்ப அந்த பொண்ணு வந்து அவருடைய பாய் ஃப்ரெண்டுக்கு தகவல் கொடுத்து என்னை வந்து கூட்டிட்டு போன்னு சொல்றா. சரி, இப்ப இவன் போறான், இவனுக்கு வந்து கிரிமினல் இன்டென்ஷன் இல்ல, அவ என்ன இன்வைட் பண்றான், ஆனா அந்த ரைட் டு ரிஜெக்ஷன் வந்து அவங்க அப்பாவுக்கு தான் இருக்குது. இப்ப எப்படி இவனுடைய அந்த வீடு யாருக்கு சொந்தம், அந்த பெண்ணுக்கு சொந்தம் இல்லையா? அப்பா வேலைதான் இருக்குது. அப்புறம் இயற்கையில போனா ஏதோ ட்ரெஸ்பாஸ் தானா? இவர் என்ன செய்யணும், அடைச்சி வச்சிருந்தா கோர்ட்டில் போயோ போலீஸ் ஸ்டேஷன்லையோ சொல்லி கோர்ட்டில் போய் இப்படி அடைச்சி வச்சிருக்காங்க, தப்ப விடுதலை பண்ணித்தாங்க, அவங்களுடைய அடிப்படை உரிமை பாதிக்கு அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் கேஸ் கொடுக்கணும், இல்லாட்டா போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் கொடுக்கணும். அதுக்கு இந்தியன் பீனல் கோட்ல வேறு செக்ஷன் வச்சுருக்காங்களா? அப்படி அடைச்சி வச்சுருக்காங்க, அதை எடுக்க சொல்லணும்னு அந்த ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, அதில் தான் போகணும். இவர் உள்ளே போனாலும் அது கட்டாயம் ட்ரெஸ்பாஸ் தான். அவங்க அப்பா வீடு, அப்பா அடைச்சி வச்சது தப்பு, ஆனா அதுக்கு இவர் போய் அதை போய் கூட்டிட்டு வர்றது அனுமதிக்கப்படலாம். ஓகே சார், தேங்க் யூ சார். சார், இப்போ அவுட் ஹவுஸ்க்கும் வீட்டுக்கும் இன்டர்னல் கனெக்ஷன் இருந்தா அது ட்ரஸ்ட் பிளஸ் எடுத்துக்கலாம் சொன்னீங்கல்ல சார். ஆமா சார். இப்போ அவுட் ஹவுஸ்க்கும் வீட்டுக்கும் கனெக்ஷன் இல்ல, ஆனா அது ரெண்டும் ஒரே காம்பவுண்ட்ல இருக்கு, அப்ப அது இன்டர்னல் கனெக்ஷன் எடுத்துக்கிறதா இல்ல? இது வந்து நான் பதில் சொல்ல முடியாது. இல்லை, சட்டத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறது அந்த வார்த்தைகள், இன்டர்னல் கம்யூனிகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்படி ஒரு கேஸை கோர்ட்டுக்கு கொண்டு போனீங்கன்னா அந்த வார்த்தைகளுக்குள்ள உங்களுடைய சட்டங்கள் சொல்லுத வார்த்தைக்குள்ள உங்கள் கேஸை நிலைநிறுத்த முடியுமான்னு பார்க்கணும். பொதுவான விஷயத்தை சொல்ல முடியாது. சட்டத்தில் இந்த வார்த்தையை உபயோகிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அந்த வார்த்தைக்குள்ள நீங்கள் நான் அதை கொண்டு போகணும். ஓகே சார்.
செக்ஷன் எடுத்து பாருங்க, செக்ஷன்ல என்ன எழுதியிருக்கு, இன்டர்னல் கம்யூனிகேஷன் எழுதியிருக்கு. அப்ப இன்டர்னல் கம்யூனிகேஷனுக்கு இதுதான் மீனிங், இந்த வீட்டுல இதுக்குள்ள போயிட்டு வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை எடுக்கணும்.